ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு வந்து மிகவும் மங்களகரமான தினம், பாஷாங்குஷ ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் இருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் பகவான் ஆசீர்வாதம் கிடைக்கணும். நம்ம எல்லாரும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்ற அடைகிற நம்ம ஒரு தடவை பிரார்த்திப்போம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. ஒரு ஏகாதசி வரும்போது யுதிஷ்டர் மகாராஜா வந்து பகவான் கிருஷ்ணர் இடத்துல அந்த ஏகாதசியோட மகிமையில பற்றி கேட்பார். பிரம்ம வைவத புராணத்தில் வந்து அந்த யுதிஷ்டர் மகாராஜாவுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த அந்த கருத்து பரிமாற்றங்கள், கிருஷ்ணாவுக்கும் யுதிஷ்டர் மகாராஜுக்கும் இடையில அந்த உரையாடல்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி எழுதி வச்சுருக்காங்க பிரம்ம வைவத புராணம். அப்போது இந்த பாசாங்குஷ ஏகாதசி வந்தப்போ யுதிஷ்டர் மகாராஜா வந்து ரொம்ப பணிவாக கிருஷ்ணாட்ட கேட்குறாரு, பகவானே இந்த ஏகாதசி வரது எப்படி இருக்கணும், யாரை வழிபடணும், எந்த மாதிரி இருக்கணும். கிருஷ்ணாவும் ரொம்ப அழகா இந்த ஏகாதசியோடைய மகிமையை சொல்றார். பாசாங்குஷ ஏகாதசி, யார் ஒருத்தர் வந்து இந்த ஏகாதசி விரதம் இருக்காங்களோ அவங்க எல்லா விதமான பாவங்களும் விடுபடுவாங்க, அவங்க வந்து பக்தியில் முன்னேற்ற எடுத்து பகவான் மேல தூய்மையான அன்பு பெறுவாங்க, தூய்மையான அன்பு பெறுவாங்க பக்தியில. இப்படி இந்த ஏகாதசியோட மகிமையெல்லாம் ரொம்ப அழகா கிருஷ்ணா வர்ணிக்கிறார். ஏகாதசினாலே ரொம்ப கிருஷ்ணருக்கு பிரியமானதுதான். விரதங்கள்லேயே வந்து ராஜா சக்கரவர்த்தி ஏகாதசி. எப்படி நம்ம வந்து ஹிமாலயத்தில் வந்து மலைகளில் ஹிமாலயம் சொல்கிறோமோ, நதிகளில் கங்கை சொல்கிறோமோ, பக்தர்களில் மகாதேவர் சொல்கிறோமோ, அது மாதிரி விரதங்களில் ஏகாதசி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. ஏகாதசி அன்னைக்கு நம்ம கிருஷ்ணாவுடைய கதைகளை கேட்கறது, கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுறது, கிருஷ்ணாவுடைய நாமத்தை ஜபிக்கிறது. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. எல்லா விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் விடுபடும் பெருமனே நாம ஜபிக்கிறதுனால. நேற்று இன்னைக்கு வந்து ஏகாதசி, ஏகாதசினா 11வது நாள். நேற்று வந்து தசமி, தசமினா 10வது நாள். நேற்று வந்து விஜயதசமி. விஜயதசமினா என்ன தெரியுமா? விஜயம்னா ஜெயம், வெற்றி. தசமினா 10வது நாள். யாருக்கு வெற்றி? பகவான். எந்த பகவான் வெற்றி பெற்றார் 10வது நாள்? ஸ்ரீ ராமச்சந்திரன். பகவான் ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணி திருப்பியை வந்து அயோத்தியாவில் சக்கரவர்த்தியா, சீதாவை மீட்டு வந்து அயோத்தியாவில் சக்கரவர்த்தியா, வனவாசலாம் முடிஞ்சு திரும்ப வந்தார். அதான் விஜயம், வெற்றி கொண்டார் ராவணனை வதம் பண்ண ராமச்சந்திரன். ராம ராவண யுத்தம் பூமியிலேயே, இந்த பூமியில் மட்டும் இல்லை மூன்று உலகத்திலையும் இது மாதிரி ஒரு யுத்தம் நடந்ததில்லை. மிக பயங்கரமான யுத்தம், ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம். தசக்ரீவன், 10 தலை, 10 தலை ராவணன். அதனால தான் வட இந்தியாவில் வந்து நேற்று தசரா, தசஹரா, தசரா, 10 தலை ராவணனுடைய உருவ பொம்மையை வந்து அம்பு விட்டு எல்லாம் ராமருடைய நினைவாக அந்த ராவணனை வதம் செய்வோம். தசரா பண்டிகையை வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க வட இந்தியா, தசரா ஃபெஸ்டிவல். இப்போ ராமர், ஸ்ரீ ராம பகவான் வந்து எதுக்காக இந்த பூமியில் அவதரிக்கிறாரு? பக்தர்களை காப்பதற்கும் அசுரர்களை அழிக்கிறது. யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானாம் தர்மஸ்ய சாத்மானம் சுஜாத. பகவான் உள்ளபடி தோன்றார். எப்பொழுதெல்லாம் தர்மங்கள் அழிந்து அதர்மம் தழைதுதோ, தர்மம் சீர்குலைதோ, அப்போ தர்மசிய கிளானி, தர்மாவை சரி பண்ணுறதுக்காக பகவான் தோன்றுவார். அப்படி அங்கே தோன்றும் போது அவர் பக்தர்களை காக்கும் அசுரை அழிக்கும். பரித்ராணாய சாது துஷ்கிருதி, துஷ்கிருதி, துஷ்கிருதினா அசுரங்கள், சாதுனா பக்தர்கள். தர்ம சம்ஸ்தா, தர்மாவை ஸ்தாபனம் பண்ண சம்பவாமி யுகே, பகவான் யுகம் தோறும் தோன்றார். அப்போ பிரபு ராமச்சந்திரன், பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வந்து இந்த பூமியில் தோன்றி பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் பண்ணார், அசுரங்களை வதம் பண்ணார், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணார். அப்போ அவருக்கு நிகராக பகவான் வந்து அவர் தான் உண்மையான கதாநாயகன், ஒரிஜினல் ஹீரோ. எப்போவுமே நாயகனாக இருக்கக்கூடியவர் கதாநாயகன் வந்து கிருஷ்ணா தான், ராமர் தான். அப்போ அவருக்கு நிகராக, அவருக்கு எதிராக ஒருத்தர் நிற்கணும்னா அவனும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தால் தான் இல்லையா? சினிமா படத்தில் ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி வில்லன் இருக்கணும் இல்லையா?
இல்லையா? அப்படி இல்லாட்டி அந்த படம் வந்து ஓடாது, வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும் இல்லையா? ஜனங்கள்லாம் போய் பார்க்குறாங்களே இங்கிலீஷ் படம் ஹாலிவுட் படம்லாம் பார்த்தீங்கன்னா வில்லன் பயங்கரமாக சண்டை போடுவார், ஹீரோவோட அதிகமாக வில்லன் வந்து சண்டை போடுவார், பார்த்துருக்கீங்களா? சினிமாலலாம் பார்ப்போம். அந்த மாதிரி வில்லனுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த வில்லன், சக்தி வாய்ந்த அசுரன் ராவணன். இந்த ராவணன்கிறவன் யாரு? அசுரன். எப்படி அவன் அசுரன் ஆனா? எப்படி ராவணன், ராவணன் வந்து எப்படி அசுரனா தோன்றான் இந்த பூமியில? அதாவது பகவானுக்கு நிகரா யுத்தம் செய்யணும்னா அதுக்கு உண்டான ஆளை பகவான் தான் ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? பகவானுடைய அனுமதி இல்லாம, பகவானுடைய கருணை இல்லாம, பகவானுடைய சக்தி இல்லாம பகவானே ஒருத்தர் எதிர்க்க முடியாது. பகவானை ஒருத்தர் எதிர்க்கணும்னா அதுக்கு பகவானுடைய அனுமதி வேணும். பகவானுடைய அனுமதி இல்லாம பகவான் எதிர்க்க முடியாது. அப்ப யாரு பகவான் கூட சண்டை போடுவாங்க? அசுரங்க தான் பகவான் கூட சண்டை போடுவாங்க. அப்போ வைகுண்ட லோகத்தில் கிருஷ்ணா கூட யாராவது சண்டை போடுவாங்களா? கோலோக இருந்தாவும் வைகுண்ட லோகத்தில் கிருஷ்ணா கூட யாராவது சண்டை போடுவாங்களா? ராமர் கூட யாராவது சண்டை போடுவாங்களா? ஏன் எதனாலும் வைகுண்ட லோகத்தில் கிருஷ்ணா கூட சண்டை போட மாட்டாங்க? எல்லாரும் பகவான் மேலே அன்பு செய்வாங்க, பகவான் கூட சண்டை போட மாட்டாங்க. ஆத்மீக லோகத்தில் பகவான் கூட சண்டை போடுற சத்தியபாமா மட்டும்தான், அது மனைவியாக இருக்கிறதுனால. மனைவியெல்லாம் வீட்டில் கடவுள் கூட சண்டை போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சத்யபாமா மாதாஜி, சத்யபாமா வந்து கிருஷ்ணாவோட சண்டை போடுவாங்க. ஆனால் கிருஷ்ணாவை எதிர்க்கிறது அங்கே யாரும் இல்லை. ஆத்மீக லோகத்தில் கோலோக விருந்தாவனத்தில் கிருஷ்ணாவை யாரும் எதிர்க்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே கிருஷ்ணாவுடைய சேவகர்கள். இப்போ கிருஷ்ணா வந்து எல்லா விதமான அன்பு பரிபாட்டும் செய்வார் பக்தர்கள் கூட. அப்போது அதே போல் கிருஷ்ணா வந்து சில அற்புதங்களை பண்ணணும், சில அமானுஷமான சக்திகளை வெளிப்படுத்தினா அதுக்கு உண்டான ஆட்கள் இருக்கணும். இப்போ சண்டை போடணும் வச்சுக்கோங்களேன், சண்டை போடணும், அதுக்குண்டான அவர் எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ தான் அந்த சண்டை வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் கிருஷ்ணா என்ன பண்ணிட்டாரு? ஜெயன் விஜயனு இங்கே அனுப்பிச்சு வச்சிட்டாரு அவர் கூட சண்டை போடுறதுக்காக. எவ்வளோ தடவை? மூணு தடவை இல்லையா? என்னவோ வந்தாங்க, என்ன வந்தாங்க? தலைமுறைக்கு வந்து பகவான் கூட சண்டை போடுறதுக்காக ஜெயன் விஜயன் வந்து இங்க அசுரர்களா தோன்றினாங்க. அப்ப ராவணன், ராவணன் வந்து ஒரு பிராமணனுடைய பையன், புலஸ்தியா, புலஸ்திய முனிவருடைய வம்சத்துல வரும் புலஸ்திய மகரிஷி. அவர் வந்து கடுமையா தவம் பண்ணார் ராவணன், அப்புறம் கும்பகர்ணா, விபீஷணா, சூர்பனகா, கரா, தூஷா, இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம். கரன், தூஷன், சூர்பனகா, ராவணன், கும்பகர்ணன், விபீஷணா. அப்போ அவங்க வந்து அசுரங்களை என்ன பண்ணுவாங்க, நிறைய சக்திகளை படுறதுக்காக கடுமையான தவம் பண்ணுவாங்க. பனி காலத்தில் குளிர் ஐஸ் வாட்டர் அதில் போய் நின்று தவம் பண்ணுவாங்க. ஒரு காலில் நின்று பனி காலத்தில் குளிரில் நின்று தவம் பண்ணுவாங்க. வெயில் காலத்தில் நெருப்பில் நின்று தவம், தன்னை சுற்றி நெருப்பு வச்சுக்கிட்டு நெருப்பில் நின்று தவம் பண்ணுவாங்க. ஒரு காலை நின்று இப்படி மழை, குளிர், வெயில், எந்த சூழ்நிலை வந்தாலும் உடலை கடுமையாக வருத்தி தவம் செய்வாங்க அசுரங்கள்லாம். அப்படி தான் வந்து ஒரு காலை நிற்கிறான் கும்பகர்ணா, ராவணா, விபீஷ், சூர்பனகா, எல்லாரும் தவம் பண்ணுறாங்க. பிரம்மாவுடைய அருள் பெற்று நீண்ட சக்திகளையும் பலங்களையும் பெறணும். ராவன் என்ன பண்ணாரு? பிரம்மாவை குறித்து தவம் பண்ணி ஒவ்வொரு தலையை வெட்டுறார், கையை வெட்டுறார், தலையை வெட்டுறார், யாகத்தில் போடுறது. பிரம்மா வந்து அவர் முன்னாடி தோன்றி அவருக்கு வரம் கொடுக்குறார். சரி ராவணா, உன்னுடைய தவத்தில் பல்லாயிரம் வருஷம் வந்து சாப்பிடாம தூங்காம ஒரு காலில் நின்று தவம் பண்ணுறார். ரெண்டு காலையும் நம்ம நிற்க மாட்டேங்கிறோம் இங்கே இல்லையா? அப்புறம் ஒரு காலில் நிற்கிறது, ரெண்டு காலில் கொஞ்சம் நின்னாலே அப்படி போய் சேனலில் உட்காந்துடுறோம். நிற்கிறது நடக்கிறதுலாம் இப்போது போயே போச்சு, போயிருந்தி இருக்கோ, போய் போச்சு, உக்காந்துட்டே இருக்கணும் இல்லை படுத்துட்டே இருக்கணும், கரெக்டாக இல்லையா? ராவணன் வந்து ஒரு காலம் நின்று சாப்பிடவே இல்லை. ஏகாதசிக்கு தானியம் சாப்பிடலனாலே நம்ம படாத பாடுபடுறோம். ஆனால் இவங்க ஒன்றுமே சாப்பிடும், தண்ணி கூட குடிக்காமல் கடுமையான தவம் பண்ணுறாங்க. யார்?
ராவணன், கும்பகர்ணன், விபீஷணா, சூர்பனகாலம். அப்போ பிரம்மா வந்து ராவணன்ட்ட கேட்டார், உனக்கு என்ன வர வேணும்? ராவணன் சொன்னார், எனக்கு மரணமே வரக்கூடாது, அது முடியாது, நானே ஒரு நாள் இறந்து போடுவேன், வேற ஏதாவது வர கேளு. தென் ராவணன் சொன்னார், என்னை வந்து தேவர்களால் கொல்லப்படக்கூடாது, அப்புறம் யக்ஷர்கள் இந்த மாதிரி நிறைய கேட்டகிரியில் இருக்காங்க ஜனங்கள்லாம், இவங்களால் எனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது, நிறைய சித்திகள் வரணும், நிறைய சக்திகள் வரணும், நான் எந்த மாதிரி ரூபம் வேணால் எடுத்துக்கலாம், நான் எந்த மாதிரி ரூபம் வேணால் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடுங்க, எனக்கு பல பல சக்திகளை கொடுங்க, பல பல கரங்கள் கொடுங்க, பல பல அஸ்திரங்கள் கொடுங்க, இப்படி நிறைய வரங்கள் கேட்டுப்பட்டுட்டான். யாரு? ராவணன். எல்லாம் கேட்டுட்டு மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு பெரிய பொருட்டே இல்லை, மனுஷங்க என்ன பண்ணிட முடியும், நான் ராவணன் தசக்கிரீவன், என்னை இந்த மனுஷங்க நெருங்கக்கூட முடியாது, ஆனால் மனுஷங்களை பொறுத்துக்கு அற்ப உயிரினமாக பார்த்தாரான், அற்ப ஜீவராசியில் இவங்க என்னென்ன சித்திரம். அதுக்கப்புறம் விபீஷணா, விபீஷணா தவம் பண்ணார், பிரம்மா கேட்டார், உனக்கு என்ன வர வேணும்? விபீஷணா சொன்னார், எனக்கு எப்பவுமே பகவானுடைய தாமரை பாதங்கள், விஷ்ணுவுடைய தாமரை பாதங்களை மறக்கக்கூடாது, எப்பவுமே தர்மத்துள் நடக்கும், நான் நல்ல கிருஷ்ண பக்தி பண்ணேன், பகவானுக்கு பக்தனாக இருக்கும். அப்படியா? கும்பகர்ணா அடுத்தது, கும்பகர்ணாட்ட வரும்போது தேவர்கள்லாம் வந்து பிரம்மாட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க, பிரபு அவனுக்கு வரம் கொடுத்துட்டு, அது ஏற்கனவே ஒருத்தருக்கு நிறைய வரம் கொடுத்துட்டீங்க, அதுவே தாங்க முடியாது என்னால். அதுவும் கும்பகர்ணா வந்து பயங்கரமான ஒரு பெரிய மலை மாதிரி இருப்பான், அவன் பெரிய மலை, பெரிய மலை மாதிரி இருப்பான், அவனுக்கு நீங்கள் வரம்லாம் கொடுத்தீங்க அவ்வளோதான், நாங்கள் தாங்க மாட்டோம், தயவுசெய்து எப்படியாவது அவன் கேட்குறத கொடுத்துடாதீங்க. கும்பகர்ணாவுடைய தபத்தில் சந்தோஷமாயிட்டார் பிரம்மா, அப்போ கேட்குறது கொடுத்து ஆகணும். அதே சமயம் தேவர்கள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க, இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, எல்லா தேவரும் பிரார்த்தனை பண்ண கும்பகர்ணன் வரம் கொடுத்துடாதீங்க. தென் சரஸ்வதியை கூப்பிட்டு சொன்னாங்க, நீ போய் கும்பகர்ணாவுடைய நாக்கில் உட்காந்துக்கோ, நான் கேட்கும் போது நீ அவனை பேச வச்சுடுங்க. கும்பகர்ணா வந்து தவம் பண்ணிட்டு இருக்கும் போது பிரம்மா வந்து கேட்டார், கும்பகர்ணா உனக்கு என்ன வரம் வேணும்? ஆ, எனக்கு நிறைய கேட்க வேண்டியது இருக்கு. கும்பகர்ணா நிறைய யோசிச்சு வச்சுருக்கான், பிரம்மாஜி வந்து என்னென்ன கேட்கணும்னு, ஆனால் எல்லாம் மறந்து போச்சு. டக்குன்னு என்ன கேட்டால் நான் தூங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டான். அப்படியே ஆகட்டும், அஜியோ என்னடா அது, நான் தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு வரம் கேட்டேனே இல்லையா? இப்போ நம்ம கிருஷ்ணா நம்ம முன்னாடி இருந்தால் அதை நாமும் கேட்போம், இப்போ மதியம் தூங்கணுங்க, நல்லா தூங்கணும், யாரும் எழுப்பக்கூடாது, தூங்கிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? நிறைய பேர் தூக்கம் வந்து ரொம்ப பிடிக்கும், தூக்கங்கிறது வந்து தமக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கும், ஒன்றுமே பண்ணலாம் படுத்து தூங்கிடும், கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி கிளாஸ் கேட்கும்போது தூக்கம் வரும், ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வரும், ஏன் கீர்த்தனை பாடும்போது கூட தூக்கம் வரும், அந்த மாதிரி தான். ஸோ அது வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த மாயை, மாயாசக்தி, ஏன்னா அதுவும் கிருஷ்ணாவுடைய சக்தி தான், மாயாதேவி. அப்போ என்ன ஆயிடுச்சு, கும்பகர்ணாவுக்கு வந்து தூங்குற வரம் கேட்டான், சரி அப்போ நீ வந்து 6 மாதம் தூங்குவேன், 1 நாள் முழிச்சிருப்பேன், திரும்பி 6 மாதம் தூங்குவேன், இந்த வரம் கொடுத்துட்டேன். அந்த 1 நாள் அவன் பண்ணுறதே தாங்க முடியாது, அந்த மாதிரி வரம் கும்பகர்ணா. ஸோ எப்படி சூர்பனகா, சூர்பனகாவுக்கு என்ன வரும், அவளும் எப்படினாலும் உருவம் மாற்றிக்கலாம், அவளும் எந்த மாதிரி வேணால் உருவம் மாற்றிக்கலாம், நிறைய சக்திகள்லாம் இருக்குது அவள்கிட்ட. ஸோ இப்படி பயங்கரமான வரம் வாங்கிட்டான் ராவன். தென் ராவன் அவளுடைய அட்டூழியம் தாங்க முடியல, அந்த லங்கா வந்து ஸ்வர்ண லங்கா, அது வந்து குபேரனுடைய பேலஸ், குபேரனுடைய இடம், குபேரனும் வந்து சகோதரன் தான் ராவணன், புலஸ்திய ரிஷியோடைய பையன் குபேரன், சிவகுமாரனுடைய பக்தன். ஏன்னா நேராக ராவணன் போய் குபேரா இருக்காங்க, குபேரனை விரட்டி விட்டான், நீ இங்கே இருக்கக்கூடாது போ அப்படின்னு, நீ இங்கேருந்து போல நான் அவனை கொண்டுடுவேன் அப்படின்னு அவனை மிரட்டி அவனை தரத்தி விட்டுட்டு குபேரனுடைய இடத்த பிடிச்சினான். யாரு? அந்த குபேரனுக்கு ஒரு ஒரு வாகனம் இருந்தது, தெரியுமா என்ன வாகனம், என்ன வாகனம் வச்சுருந்தார் ராவணன், ராவணன் ஒரு வாகனத்தில் சீதையை கடத்துட்டு வந்தார், என்ன வாகனம், அடிச்சு விடுங்க சும்மா கதை கட்ட வாகனம், அன்ன வாகனம், புஷ்பக விமானம், புஷ்பக விமானம் வந்து குபேரனுடைய வாகனம், அதில் எவ்வளோ பேர் வேணாலும் பிரயாணம் செய்யலாம், அந்த இதை வந்து ராவணன் பறிச்சுன்றோம், குபேரனை துரத்தி விட்டு, குபேரன் வந்து செல்வத்துக்கு அதிபர் இல்லையா, செல்வத்துக்கு இன்சார்ஜ், தேவலோக செல்வத்துக்கு இன்சார்ஜ் வந்து குபேரன். அப்படின்னா லங்கை எப்படி இருந்திருக்கும், ஸ்வர்ண லங்கான்னு பிறகு லங்கம் ஃபுல்லாக தங்கம் தான், எங்கு பார்த்தாலும் தங்கம், அந்த லங்கையுடைய வளைவுகள், நுழைவாயில்கள் எல்லாமே தங்கத்தாலானது, தங்கம்,
வைரம், வைடூரியம், மாணிக்கம், முத்து, பவளம் விலை மதிக்க முடியாத பொருட்களால் கட்டப்பட்டது. மிக பிரம்மாண்டமான நகரம். தங்கத்துக்கு அளவே இல்லை ராவணனுடைய அரண்மனையில், குறையே இல்லை. எப்படி சொகுசான வாழ்க்கை, நல்ல சொகுசான வாழ்க்கை. மண்டோதிரி, மண்டோதிரி வந்து ராவணனுடைய மண்டோதிரி ரொம்ப அழகான மனைவி, ரொம்ப அழகானவ, புத்திசாலி கூட. அது இல்லாமல் ராவணனுக்கு நிறைய பொண்ணுகளை கடத்தின்னு வந்தான். நிறைய பெண்களை வந்து பல இடங்களில் பிரயாணம் பண்ணி எங்கெல்லாம் போறானோ பொண்ணுகளை தூக்கின்னு வந்துடுவான். தூக்கிட்டு வந்து தன்னுடைய அரண்மனையில் வச்சுக்குவான். அவன் அனுபவிக்கிறதுக்காக இதுதான் அசுரன். அசுரன் வந்து எப்பவுமே நான் அனுபவிக்கணும், நான் அனுபவிக்கிறதுக்காக தான். இப்படி பல பல கிரகங்கள், கிண்ணர் லோகம், கிம்பிரிஷ் லோகம், தேவலோகம், எல்லா கிரகங்களையும் போய் எல்லா லோக தேவலோக மங்கைகளையும் வந்து பிடிச்சின்னு வந்துடுவான். குடிச்சுன்னு வந்து அடைச்சி வச்சுக்கான். அவன் இஷ்டப்படி எப்பவும் போதையிலே இருக்கும். ராவனுடைய கண்கள் வந்து அப்படியே சுரண்டுக்கிட்டே இருக்கு எப்பவுமே. அதெல்லாம் மதுபாடெல்லாம் குடிச்சு போதையில் பெண்களோடையும் மதுவோடையும் அறியாமையினுடைய மொத்த சொரூபம் ராவன். காமத்துடைய மொத்த சொரூபம், காமம், காமம் இருக்கு இல்லையா, ஆசை, அவருடைய மொத்த வடிவு ராவன். பல பல பெண்களை தூக்கினது. அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் இல்லையா, எப்படி இந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்டாம்ப்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, காந்தி ஸ்டாம்பு, நேரு ஸ்டாம்பு, இந்த மாதிரிலாம் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் டாலரு அப்புறம் நோட்டு, இந்த மாதிரி பணம்லாம் கலெக்ஷன் பண்ணுவாங்க குழந்தைங்க. அந்த மாதிரி ராவணனுடைய அரண்மனையில் நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, விதவிதமான நாட்டு பொண்ணுங்க, விதவிதமான லோகத்து பொண்ணுங்க, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அது இருந்தும் அவனுக்கு ஆசை தீரலை, காமம். அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா சொல்கிறா ராவணன்ட்ட, ஏய் ராவணா, நீ இப்படி பொண்ணுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருந்தா என்ன ஆகும், நீ போய் கைலாசத்தில் போய் சிவபெருமானுடைய அருள் பெற்றுவா, அப்போ தான் உனக்கு மரணம் வராது, இல்லாடி நீ யுத்தத்தில் நீ இறந்துடுவேன், உன்னை யாராவது கொண்டுடுவாங்க, நீ நீண்ட ஆயுள் வாழணும். என் அம்மாவுக்கு வந்து பையன் மேலே எப்பவுமே அக்கறை இருக்கு இல்லையா, காம வசப்பட்டு இவன் தண்ணி அழிச்சுக்குவான் போல இருக்கேன் அப்படின்னு அம்மா வந்து அறிவுரை சொல்கிறான். யாருக்கு, ராவணன். அங்கே வந்து கைலாசத்தில் ஆத்மலிங்கம்னு ஒன்று இருக்கு, ஆத்மலிங்கத்தை எடுத்துன்னு வந்தால் அவர் ராவணனும் ஜெயிக்கவே முடியாது யுத்தத்தில். இவர் என்ன பண்ணுவார் ராவணன், ஆத்மலிங்கம் எடுக்க போகும்போது மண்டோதரியை பார்ப்பார். மண்டோதரியை பார்த்தோன்னே ஆத்மலிங்கத்தை விட்டுட்டு வந்துடுவேன், மண்டோதரியை விட்டுட்டு வந்துடுவேன். இன்னொரு தடவை கைலாசத்துக்கு போகும்போது பார்வதி தேவியை பார்த்து பார்வதியோட அழகில் வாங்கிட்டார். என்ன பண்ணார், பார்வதியே தூக்கின்னு போகணும்னு முடிவு பண்ணார். சிவபெருமான் வந்து அவரை அமுத்திடுவார் அப்படியே மலையில், அந்த கைலாச மலை இருக்குல்ல, மலையை தூக்குவான் ராவணன். என்ன பண்ணுவான், மலையே தூக்கின்னு போயிடல லங்கைக்கு கைலாசத்தையே. சிவபெருமானது ஒரு ஆபத்து அமுத்து வர மலைக்கு அடியில் மாட்டிக்குவான் ராவணன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ராவணன் புரிஞ்சு போயிடும், மகாதேவரை ஜெயிக்க முடியாது, அவர் பிரபு, அவர் பகவான். அப்போ ராவணன் வந்து மகாதேவரை மகிழ்விக்கிறதுக்காக தன்னுடைய கரங்களால் குடல் இருக்கு இல்லையா, வயிறு குடலை உருவி அப்படி வாசிப்பார். யாழ், யாழ் இசையை வாசித்து பாடுவார், மகாதேவரை குறித்து பாடி அவரை அருள் பெறுவார். யார், ராவணன். ஸோ இப்படி பயங்கரமான ராட்சசன் ராவணன். இதெல்லாம் பண்ணி என்னது, ஒரு தடவை என்ன இருந்தது, ஒரு ரம்பா, ரம்பா வந்து தூக்கின்னு வரலான்னு போனால் ரம்பா வந்து சபிச்சிடுவான். என் அதாவது எந்த பெண்ணுடைய சம்மந்தம் இல்லாமல் நீ அவளை அடைய முடிச்சு போனால் நீ வந்து மண்டை முடிச்சு இறந்து போடுவேன். அதனால தான் பெண்களை தூக்கின்னு போனாலும் அவங்க சம்மந்தம் இல்லாமல் அவங்கள அனுபவிக்க முடியாது. அதனால தான் சீதாவை வந்து சிறை பிடிச்சி வச்சிருந்தான். சீதையோடைய சம்மந்தம் இல்லாமல் அவன் தொட முடியாது, சீதையை தொட்டால் அவன் தீந்தான். அது மட்டும் இல்லை, சீதாதேவி யார், பூமாதேவி, சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி. ஸோ இதெல்லாம் லீலை, பகவான் என்ன லீலை பண்ணுறாரு, பகவான் இருந்து சீதையை பிரிக்கவே முடியாது, கிருஷ்ணான்றிருந்து லக்ஷ்மியை பிரிக்க முடியாது, பகவான்றது லக்ஷ்மியை தனியாக தூக்கின்னு போக முடியாது. ஒரு தடவை சைதன்ய மகாபிரபு, சைதன்ய மகாபு யாரு, பகவான் குருமுதல் கடவுள். சைதன்ய மகாபிரபுனா தென்னிந்திய யாத்திரை வந்திருந்தார். அப்போ வந்து மதுரையில் ஒரு பிராமணர், ராம பக்தர், சைதன்ய மகாபிரபு தன்னுடைய வீட்டுக்கு விருந்து சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டார். மதியம் விருந்து சாப்பிட எங்கள் வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிடுவாங்க. சைதன்ய மகாபிரபு சன்னியாசி இல்லையா, அவங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட்றதுக்காக போனார். இந்த பிராமணர் பார்த்தா சமைக்காமல் அழுதுகிட்ருக்கேன், சமையல் பண்ணவே இல்லை, பிரசாதம் ரெடி பண்ணல, அழற. சைதன்ய மகாபிரபு வந்து பார்க்குறாரு, என்ன நீங்கள் என்ன பிரசாதம் சாப்பிட கூப்பிட்டீங்க, ஒன்றும் ரெடி பண்ணல, ஏன் அழுறீங்க, நீங்கள் எதுக்கு அழறீங்க, எப்படி அழாமல் இருக்க முடியும், அந்த ராவணன் என்னுடைய சீதா மாதாவை தூக்கின்னு போயிட்டானே, என் பிரபு ராமர்கிட்ட இருந்து சீதையை பிரிச்சுட்டான் ராவணன்,
இதை நினைக்கும் போது எனக்கு அழுகு அழுகியா வருது. இப்போ சைத்திர மாவு சொன்னார், இல்லை இல்லை அது ஒரிஜினல் சீதா இல்லை, உண்மையான சீதையை வந்து ராமர்ட்டிருந்து பிரிக்கவே முடியாது, அது மாயா சீதா, மாயை, சீதையுடைய மாயை, அது உண்மையான சீதா இல்லை. ஆனால் அவருக்கு சமாதானம் ஆகவே இல்லை, என்ன சொன்னாலும் சமாதானம் அழுதுகிட்டே இருக்கு. சைத்திர மாவு கூடுமான சமாதானம் பண்ணார், இருங்க ஒரு நாள் நான் வந்து உங்களுக்கு சாட்சியோடு சொல்கிறேன், அப்போ நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சைத்திர மாவு தன் யாத்திரையை தொடர்ந்து மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறார். ராமேஸ்வரத்தில் போனால் அங்கே பிராமணர்கள் கூர்ம புராணம்னு ஒரு புராணம் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த கூர்ம புராணத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு, ராவணன் தூக்கின் போனது மாயா சீதா, ஒரிஜினல் சீதை இல்லை, உண்மையான சீதை இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா பகவானுடைய லீலைகளை சரிவர புரிஞ்சிக்காதவங்க ராமர் எப்படி சீதையை காட்டுக்கு அனுப்பலாம், எப்படி ராமர் பகவானை ஏன் சீதையை பிரிஞ்சார், ஏன் சீதையை பிரிஞ்ச ஒரு மனிதன் ஒரு பைத்தியம் மாதிரி காட்டில் சுற்றினார், சீதையை ஒரு நாள் மீட்டுட்டு வர முடியாது, தன் மனைவியை ஒரு நாள் காப்பாற்றிக்க முடியாதானே, அப்படிலாம் அறிவியலிகள் முட்டாள்கள் பகவானுடைய நிலையில் இப்போ தெரியாதவங்க அறியாமல் இருக்கிறவங்க பேசுவோம். ஆனால் பக்தர்களுக்கு நல்லா தெரியும், ஆச்சாரியன்ட்டு ரவுபார் மாதிரி ஆச்சாரியிருந்து கேட்டோம்னா ராமருடைய நிலைகளை நம்ம உள்ளபடி போயிடுச்சு. எப்போ தண்டகாரன்னு வந்தாங்களோ அப்போவே ராமர் வந்து சீதையை அக்னி பிரவேசம் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அக்னி தேவர் கொடுக்கக்கூடிய சீதா மாயா சீதா, ஒரிஜினல் சீதா அக்னிக்கிட்ட இருப்பான், அக்னியோடைய ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு. மாயா சீதா தான் ராமர் கூட அந்த வனத்தில் இருந்தாங்க, ராவணன் தூக்கின் போனது மாயா சீதா. இந்த குறிப்பு வந்து கூர்ம புராணத்தை பிராமணர்கள் படிச்சுட்டு இருப்பான். சைத்திரன் மாப்பிள அவரே கைப்பட எழுதினு அந்த ஓலையில் எழுதி கொண்டு வர, திரும்ப ராமேஸ்வரம் ரிட்டர்ன் வரும்போது திரும்பி மதுரை வரார், மதுரை வந்து பிராமணர் வீட்டு வர்றாரு. பாருங்க நான் இங்கே நான் சொன்னா இல்லையா, இந்த கூர்ம புராணத்தில் எத்தனாவது அத்தியாயத்தில் எத்தனாவது ஸ்லோகத்தில் இருக்கு, ராவணன் கடத்தின் போனது மாயா சீதா, உண்மையான சீதா இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உண்மையான சீதாமாவை ராமர்ட்டிருந்து பிரிக்கவே முடியாது யாராலும் அப்படின்னு சைத்திரமா காமிச்சனும் ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? ராமர். உடனே விருந்து பண்ணார், சாதம் பருப்பு கூட்டு பொரியல் பாயசம் பண்ண பெரிய விருந்து பண்ணி சைத்திரமாவுக்கு கொடுக்குறேன். சைத்திரமாவுக்கு கொடுத்துட்டு எனக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு, நீங்கள் சாட்சாத் அந்த ராமர் தான், கிருஷ்ணர் தான், நீங்கள் அந்த பகவான் தான், இப்போ சன்னியாசி ரூபத்தில் வந்திருக்கீங்க, ஏன்னா உங்களால் மட்டும்தான் இதெல்லாம் உறுதிப்படுத்த முடியும், இப்போ நீங்களே எனக்கு அதை புரிய வச்சிட்டீங்க அப்படின்னு அவர் சைத்திரமாவை பாதுகாத்து நமஸ்கரம். ஸோ இந்த மாதிரி ராவணா வந்து ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணுறது ஒரு வினாடி போதும், ஒரு வினாடி போதும் இந்த வானர சேனைகள்லாம் கூட்டின்னு போய்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு வினாடி போதும். ஆனால் இந்த ஒட்டுமொத்த ராமாயணம் மூலமாக பக்தர்கள்லாம் எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு வச்சுருக்காங்க, பகவான் எந்த அளவுக்கு அவங்க மேலே அன்பு வச்சுருக்காங்க, ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு தங்கள் வாழ்க்கையவே தியாகம் பண்ணுறாங்க, ஜடாயு, அனுமான், விபீஷணன், அங்கதன், சுக்ரீவன், பரதன், லக்ஷ்மணன், சீதாதேவி, எல்லா பக்தர்களும் வந்து பகவான் மேலே அவ்வளோ அன்பு, அயோத்தியாவாசிகள் அயோத்தியாவோட மக்கள் எல்லாமே ராமர் மேலே அவ்வளோ உயிராக, ராமரும் அவங்க மேலே அன்பு பண்ணாங்க. ஸோ இப்படி பக்தர்களுடைய அன்பு எவ்வளோ ஆழமானது, அந்த ஆழமான அன்புக்கு பகவான் எப்படி அன்பு பரிமாற்றம் செய்கிறாரு, தன் பக்தருடைய மகிமைகளை இந்த உலகத்துக்கு, அது வானரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பக்ஷியாக இருந்த ஒரு கழுகு, ஒரு பறவையாக இருந்தாலும் சரி, ஒரு வானரமாக இருந்தாலும் சரி, ஒரு கரடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என் சேவை ஈடுபட முடியும். அவன் சாதாரண கீழ்குளத்தில் பிறந்தாலும் சரி, அது கொஞ்ச நாள் இருக்கு, அது சாதாரண கீழ்குளத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவங்க யாராக இருந்தாலும் அவங்க அசுர குலமோ இல்லை வேட குலமோ எந்த குலத்தில் வந்தாலும் பகவான் ஏற்றுக்கிட்டார், சுக்ரீவன் ஏற்றுக்கிட்டாரு வானர குலத்தில் இருந்தாங்க, குகன் ஏற்றுக்கிட்டாரு அவர் வேட குலத்தில் இருந்தாங்க, விபீஷணா ஏற்றுனாங்க அசுர குலத்தில் இருந்தாங்க இல்லையா. இது பகவானுடைய அன்பு, இந்த பகவானுடைய அன்பு அவ்வளோ கருணை, அவ்வளோ தயாளு குணம் உள்ளவர் கிருஷ்ணன், ராமன், ராமர் வந்து அவ்வளோ தயாளு குணம் உள்ளவர், எல்லாரையும் தன்னுடைய சேவையில் ஏற்றுக்கிட்டார், எல்லாருக்கும் அன்பு பரிமாற்றம் பண்ணேன். அப்போ ராவணனை வதம் பண்ணுறதுக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது ஒன்றும் பெரிய வேலையே இல்லை, அது ஒரு நொடி போடுது, ஒரு நொடி போதும். ஆனால் அனுமானுடைய மகிமைகள் இந்த உலகம் தெரியும், இதெல்லாம் நடக்கலைன்னா ராமாயணம் ஒன்று இருந்திருக்காரு, ராமர் வந்திருக்கிறதுக்கே அவசியம் இல்லாமல் போயிருந்து, ராவணன் ஒருத்தர் வந்து அவருடைய அந்த காம எண்ணத்தினால அவனுடைய அயோக்கியத்தனத்தினால அவனுடைய அசுர குணத்தினால என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணான், அவனை வந்து எப்படி தண்டித்தாங்க, பக்தர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணாங்க, ஒருத்தன் எந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ராவணன் உதாரணம்,
எந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு விபீஷண உதாரணம். ஸோ எப்படி நமக்கு ரொம்ப எளிமையாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி, சாதாரண ஜனங்க கூட புரிஞ்சுக்கிற மாதிரி வேதங்கள் புராணங்கள் அவருடைய தாத்பரியங்கள்லாம் ரொம்ப அழகாக ராமாயணத்தில் வச்சுட்டாரு வால்மீகி மகரிஷி. ராமாயண கதை மூலமாக, இதிகாசம் மூலமாக வேதங்களுடைய அனைத்து ரகசியமும் உள்ளடங்கியது. வேதங்களுடைய ரகசியம், வேதங்களுள்ள தத்துவங்கள் எல்லாமே இதில் இருக்கும். ராமர் ஒரு உதாரணமான மனிதராக வாழ்ந்தார். மனிதராக தோன்றி ஒரு மனிதனாகவே வாழ்ந்தார். மனித ரூபத்தில் வந்தார். மனித ரூபம் எடுத்து, மனுஷ ரூபம் எடுத்து ஒரு மனிதன் எப்படி வாழணுமோ அப்படியே வாழ்ந்தார். அதனாலதான் ராமருக்கு வந்து யாருமே உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ராமர் வந்து முழுமுதற் கடவுள், அவருக்கே உதவி செய்யணும். விஸ்வாமித்திரர் வித்தைகளை கற்றுக் கொடுக்குறாரு, அகஸ்தியர் வந்து அஸ்திரங்களை கொடுக்குறாரு, வானர்கள்லாம் சேர்ந்து உதவி பண்ணுறாங்க, இதெல்லாம் ராமருக்கு தேவையில்லையே. ஆனால் ராமர் வந்து இந்த பக்தருடைய அன்பு சேவையும் ஏற்றுக்கிறாரு. அதே ஒரு மனித ரூபத்தில் வந்ததுனால அதெல்லாம் ஏற்றுண்டு ஒரு சாதாரண மனிதனை போல வாழ்ந்தார் இந்த பூமி. ஆனால் அதே சமயம் நான் சாதாரணமான மனிதன் இல்லை, நான் முழுமுதற் கடவுள்ங்கிறது நிரூபணம் பண்ணேன். எப்படி? கரதூஷன் ரெண்டு பேரையும் 14,000 ராட்சஸ் சேனைகள், 14,000 ராட்சஸ் சேனைகளை தனி ஒரு நபராக இருந்து ராமர் வதம் பண்ணார். அப்படி அஸ்திரங்கள் மழைய பொழிஞ்சார் கரதூஷன் அதிகம். நான் அப்போ தான் சூர்பனகா வந்து மூக்கு அறுபட்டா, மூக்கு காதில் விட்டுடுவா லக்ஷ்மணன், தெரியலையா கேட்டிருக்கீங்க? சூர்பனகா வந்து அப்படியே அந்த காட்டில் வருவான். காட்டில் வரும்போது ராமர் உட்காந்துட்டு இருப்பார். சூர்பனகா வந்து எப்படி வேணால் தன்னை அழகு மாற்றிட்டுருவான். அவன் அந்த மாயாசக்தி இருக்குல்ல, அவட்ட ஒரு அழகான பொண்ணாக வந்துட்டு நேராக ராமர்கிட்ட வருவான். ஏ மானிடனே, நீ ரொம்ப அழகாக இருக்க, உன் கண்ணெல்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்குது, கைகள்லாம் முழங்கால் வரை நீண்டிருக்கு, மார்பம் புஜங்கள்லாம் அப்படி நல்லா பராக்கிரமசாலியாக இருக்க, நீ உனக்கு ஏற்ற ஜோடி நான் தான். அந்த பொண்ணு பாரு, அவன் பேர் என்ன, சீதாவா, அவள் என்ன ஓ கொல்லி குச்சியாக இருக்கா, குச்சி மாதிரி இருக்கா, உனக்கு பொருத்தமே இல்லை, அவன் கூட போயிருக்கேன், நீ ஏன் கூட வா, நான் இந்த காட்டுக்கு ராணி, நீ ஏன் கூட வந்தீங்கன்னா நான் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இந்த காட்டில் இருக்கலான். ராமர் சொன்னார், அதுவோ பாவம் நீ ரொம்ப லேட்டு, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் இனி வேறு பொண்ணு எதுவும் கல்யாணம் பண்ண போகிறதில்ல, நீ வேணா ஒன்று பண்ணு, என் கூட ஒருத்த வந்திருக்கா பாத்தியா, அவன் வைஃப் இங்கே வரல, அவன் மனைவி இங்கே வரல, நீ வேணா அவனை கூட்டிகிட்டு போய்க்கணும். நேரம் லக்ஷ்மணன்ட்ட வந்தான். லக்ஷ்மணன் பார்த்தா அவரும் அழகு. ஏ லக்ஷ்மண, ஏ மாட்டினே, நீ இவ்வளோ அழகாக இருக்கியே, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? லக்ஷ்மணன் சொன்னால், உனக்கு மூளை இருக்கா என்ன, நானும் ராமனுடைய சேவகன், யாராவது வேலைக்காரனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க முடியுமா, எஜமானனை கல்யாணம் பண்ணி தானே சந்தோஷமாக இருக்க முடியும், நீ ராமன்ட்ட தான் போகணும். இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி விளையாடிட்டு இருந்தாங்க. சூர்பனகா போகுது, சூர்பனகாய்க்கு கோவம் வந்துருச்சு. ஓஹோ, என்னையே கோவப்படுத்தி பார்க்குறீங்களா, நீங்கள் என்ன பண்ணுற பாரு, அந்த ஒல்லிக்குச்சி பொண்ணு இருக்கால அவளை பீஸ் பீஸாகி சாப்பிட்றேண்ணா, அவன் ரத்தத்தை குடிக்கிறது, அவன் கழுத்தை திருகி ரத்தத்தை குடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு வச்சுக்கிறேன். சீதையை நோக்கி வந்தா சீதை பயந்து பயந்து அப்படியே பிரபு பிரபுன்னு ராமர் பக்கத்தில் வந்துட்டான். ராமர் சொன்னார், லக்ஷ்மணா, இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது, இவருக்கு நல்ல பாடம் போட்டிடு, இவன் மூக்கு காதில் வெட்டி விட்டுடு. லக்ஷ்மணன் எப்போ ராமர் சொல்வான்னு காதல், டக்குன்னு உடையவாள் உருவினார், சக் 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 மூக்கு காதில் வெட்டிட்டார். ரெண்டு காது மூக்கெல்லாம் வெட்டி அப்படி ரத்தம் சொட்டுது, ரத்தம் வடியுது. சூர்பனகா பயங்கரமாக கத்துறா காட்டில், காடு பூரா கத்தி ஓடுறா, இங்கே வளருது காடு. அதான் வட இந்தியாவில் நாசிக்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாசிக் எங்கே இருக்கு? இந்தியா மேப், இந்தியா மேப் பார்த்துருக்கீங்களா? ஆஹா, நாசிக் எங்கே இருக்கு? இந்தியா மேப் பார்த்துருக்கியா? ஸ்கூலில் மேப்பெல்லாம் சொல்லி தருவாங்களா, உனக்கு சொல்லி தருவாங்களா? இந்தியா மேப்டா, இந்தியா மேப்பு, பாரத்தோடைய மேப்பு பார்த்துருக்கீங்களா? அதில் எல்லா ஊர் பேரும் சொல்லி தருவாங்களா? நாசிக்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாசிக் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கு. மகாராஷ்டிரா இருக்கு. மகாராஷ்டிரா எங்கே இருக்குது தெரியுமா? தெரிஞ்சா நாங்க எப்படி இருக்கோங்க? ஸ்கூல்ல போய் படிச்சு, அதுவும் ஸ்கூல்ல வந்து இது கூட சொல்லி தர மாட்டாங்க. மகாராஷ்டிரா எங்க இருக்கு? இந்தியாவில் இந்தியா மேப் இப்படி இருக்குல்ல, பாம்பே இருக்குல்ல, பாம்பே, கோவா, சூரத், இதெல்லாம் மகாராஷ்டிரா இருக்கு. அந்த நாசிக் ஊர் இருக்குல்ல, அங்கதான் நடந்தது அந்த ஊருக்கு. இப்ப நாசிக் ஹிந்தியில வந்து நாசிக் தான் போக்கு, நாசி அப்படின்னா போக்கு,
நாசிக் தான் மூக்கு காலெலாம் கட் பண்ண இடம். இப்போ போனாலும் அந்த இடம்லாம் இருக்குது. சூர்பனகாவோட மூக்கு கட் பண்ணது, காது கட் பண்ணது. ராமர் வந்து ஒரு சின்ன குகையில் வந்து சீதா மாதா தங்கியிருப்பாங்க. இடம்லாம் எப்போ போனாலும் பார்க்கலாம் நாசிக்கு. அப்போ தான் ஓடி வந்தால் ராவணன்ட்ட, ராவணன்ட்ட ஓடி ஃபஸ்ட்டு கரதூஷன்ட்ட வந்தாங்க. சூர்பனகா கரதூஷன ராமர் அனுப்பிச்சி விட்டார். கோலம் தான் வைகுண்டதுக்கு ராமர் கையால் வதம் செய்யப்பட்டு கரதூஷணாதி 14,000 சேனைகளை கொண்டுட்டார் ராமன். சூர்பனகா நேரம் ராவணன்ட்ட ஓடி வந்தான். ராவணா ராவணா, ராவணன் சொன்ன என்ன ஆச்சு உனக்கு, யார் ஒன்று இப்படி பண்ணான்? அந்த ஜனஸ்தானத்தில் வந்து ரெண்டு மானிடர்கள், அவங்க கூட ஒரு அழகான பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை உனக்கு கூட்டின்னு வரலாம் தான் நான் போனேன், ஆனால் என்னை இப்படி ஆக்கிட்டாங்க அவங்க. அப்படியா? அந்த பொண்ணோட அழகை வர்ணிக்கிறா, சீதையோட அழகை சூர்பனகா வர்ணிக்கிறா ராவன்ட்ட. அது கேட்டோடனே ராவனுக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு வரணும் ஆசை. நேராக மாரிச்சன்ட்ட வந்தான். மாரிச்சன் யார் தெரியுமா? மாரிச்சன் யார்? ராவனுடைய மாமா மாரிச்சன். மாரிச்சன் இடத்துல வந்தான். ஏய் மாரிச்சா, ராவணனே வாங்க, நீங்கள் ஏன் இடத்துக்கு வந்திருக்கீங்க? ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். என்ன வேணும், என்ன உதவி பண்ணணும்? நான் வந்து சீதையை தூக்கிட்டு வரணும், அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சீதாவா? அஜோ வேணவே வேணாம். ராமருக்கு உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ராமர் வந்து சாதாரண மனுஷன் இல்லை. நான் சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்க, எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. ஒரு சமயம் விசாரணத்தில் யாகம் பண்ணும்போது நானும் சுபாகு ரெண்டு பேரும் போய் யாகசாலையில் நிறைய மலம் மூத்திரெல்லாம் போட்டு கல்லெல்லாம் தூக்கி பாறையெல்லாம் தூக்கி போட்டோம். அப்போ ராமர் ஒரே அஸ்திரத்தில் சுபாவு கொண்டுட்டார். அடுத்த அஸ்திரத்தில் என்னை குத்தினாரு. நான் போய் பல யோஜனையை தாண்டி போய் கடலில் விழுந்தேன். இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் ராமர்கிட்ட வேண்டாம். ராமர் வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லை, அவர்கிட்ட ஒப்பு வச்சுக்காத. உனக்கு ராமனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ பேசாமல் திரும்ப போ. உனக்கு அழகான லங்கை இருக்குது, சொன்ன லங்கா, அங்கே ஃபுல்லாக தங்கம், பல பல மனைவிகள், மண்டோதரி மாதிரி அழகான மனைவி இருக்கிறா. இதுக்கு மேலே உனக்கு என்ன வரும்? போய் சந்தோஷமாக அனுப்பிச்சு வச்சிட்டேன். யார் வந்தான்? சந்தோஷமாக இருக்குன்னு நான் நினச்சான். திருப்பி சூர்பனகா ஓடி வந்தான். உனக்கு வந்து வெக்கம் கிடையாது, உனக்கு தோஷம் கிடையாது, நீ வந்து என் அண்ணனே கிடையாது, நான் சொல்லி நீ என்ன பண்ணலையேன்னு சொல்லி சூர்பனகா திருப்பி வந்து ராவணனை கோபப்படு. திருப்பி ராவணன் வரான். யார்கிட்ட? மாரிச்சன். மாரிச்சா நீ போய் ஆகணும் எனக்காக. ஐயோ வேணாம், நான் சொல்கிறது கேளு. எனக்கு வந்து ராமரை பார்த்தா எங்கே பார்த்தாலும் ராமரை பார்க்குற மாதிரியே இருக்குது. பச்சை கலரில் உள்ள மரத்தையெல்லாம் பார்த்தா ராமர் ராமராக தெரிகிறாங்க. எங்கே பார்த்தாலும் ராமனுடைய நாமமே காதில் கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் உம்புக்கு போகக்கூடாது. நீ நான் ஒதுங்கி இருக்குன்னு ஆசைப்பட்றேன், என்னை தொந்தரவு பண்ணாத. நீ ராவணன் சொன்னா நீ போகல, நான் உன்னை கொண்டுருவேன். அப்போ மாரிச்சன் முடிப்பானா, இவன் கையில் சாகிறத விட ராமர்கையில் சாகிறது எவ்வளோ மேல். சரி நான் போகிறேன் அப்படின்னு மாயமான் புள்ளி அழகான புள்ளி மான், கோல்டன் கோல்ட் தங்க நிறத்தில் புள்ளி புள்ளியான மான், அழகான மான மான். மானை மாறி சீதா பிராட்டி வந்து அந்த மானை பார்த்தோன்னே ராமர் பிரபு பிரபு இந்த மானை பிடிச்சி கொடுங்க, நம்ம அயோத்தியா போனோம் அந்த புறத்தில் வச்சுக்கலாம். லக்ஷ்மணா சொன்னார், ராமா போகாதீங்க, அது மாரிச்சன். தெரியும் லக்ஷ்மணா, அவன் மாரிச்சனா தான் நான் கொண்டுட்டு வருவேன், மானை இருந்தால் தூக்கிட்டு வருவேன். அது வரைக்கும் நீ சீதா குடியாருன்னு ராமர் என்ன பண்ணார், மானை பிடிக்க போனார். மான் இங்கே துள்ளி குளிச்சு ஓடிச்சு, அங்கே துள்ளி குத்து ஓடிச்சு, இங்கே ஓடி அங்கே ஓடி, அப்படியே ராமர் ரொம்ப தூரம் போயிட்டான் மாரிச்சன். அப்போ என்ன பண்ணார், ராமருக்கு தெரிஞ்சு போடுது. திடீர்னு தோன்றுது, திடீர்னு மறை மறையுது, மான் கண் முன்னாடி வருது, திடீர்னு மறைஞ்சு போகுது. அப்போ ராமர் என்ன புரிஞ்சுட்டாரு, இவன் வந்து மாரிச்சன் தான், அடுத்த அஸ்திரத்தில் இவனை கொல்லணும்னு. அப்போ எடுத்து கரெக்டாக வச்சுருந்தாரு, மான் வந்துட்டு டக்குன்னு குத்திட்டேன். குத்துன உடனே மாரிச்சன் என்ன கத்துனா, சீதா லக்ஷ்மண், சீதா லக்ஷ்மண், ஓ சீதா ஓ லக்ஷ்மண். சீதா அது வரைக்கும் பயம் வந்துருச்சு. ராமருக்கு ஏதோ ஆபத்து போல இருக்கு. லக்ஷ்மணா லக்ஷ்மணா நீ போ, ராமருக்கு ஆபத்து. லக்ஷ்மணன் சொல்கிறார், இல்லை இல்லை, ராமருக்கு யார் ஆபத்து பண்ண முடியாது, அது மாரிச்சனுடைய வாய்ஸ், எனக்கு நல்லா தெரியும், நான் போகமாட்டேன். அண்ணா சொல்லியிருக்காரு நான் வரவரை இங்கே தான் இருக்கணும்னு, அவர் வார்த்தையை நான் மீறமாட்டேன். சீதா சொல்கிறார், இல்லை இல்லை போ, அவருக்கு ஆபத்து, பிரபுவுக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது, அவர் மாரிச்சனை கொண்டுட்டு தான் வருவார். லக்ஷ்மன் கரெக்ட் கிளியராக சொல்கிறார். ஆனால் சீதையினாலும் பொறுத்துக்க முடியல. இல்லை நீ போ, நீ போ. லக்ஷ்மணா கேட்கல. ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ என் பிரபு இல்லாத நேரத்தில் நீ என்ன அனுபவிக்குன்னு நினச்சிட்ருக்க, நீ என் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், நீ ஒரு அயோக்கியன் அப்படின்னு ரொம்ப மோசமான வார்த்தையில் பேசணும். லக்ஷ்மண் அழ ஆரம்பிச்சு, இப்படிலாம் மோசமான வார்த்தையில் பேசுகிறாங்களேன்னு லக்ஷ்மணா சொன்னார். நான் போகிறேன், ஆனால் திருப்பி ஒரு பண்ணி இருக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். வேறு வழி இல்லை, நீங்கள் வந்து இவ்வளோ மோசமான பேசிட்டீங்க அப்படின்னு ஒரு கோடு போட்டுவிட்டு
போட்டு தாண்டி வந்துடாதீங்க, இங்கே இருங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு ராமரை தேடி வந்த லக்ஷ்மணன். அந்த நேரத்தில் தான் ராவணா வந்து சாது வேடத்தில் வந்தார். சாது வேடத்தில் வந்துட்டு பிக்ஷை கேட்டுவார். சீதா பிராட்டி வந்து சின்ன வயசுலேருந்தே சன்னியாசிகள் சாதுக்கள்லாம் பிக்ஷை கொடுத்து சேவை பண்ணி பழக்கம். ஜனக மகாராஜோட அரண்மனைக்கு நிறைய சாதுக்கள்லாம் வருவாங்க. சீதாம்மா வந்து அவங்களுக்கு பழங்கள் கொடுப்பாங்க, அவங்களுக்கு சேவை பண்ணுவாங்க, பிரசாதம் பரிமாறுவாங்க, அவங்ககிட்ட இந்த கதைகள் கேட்பாங்க. அப்போ இந்த சாது வந்திருக்காரு, அவருக்கு பிரசாதம் கொடுக்கணும். அந்த சீதா வந்து அந்த கோட்டை தாண்டி வர சொல்ல, இப்படி வாங்க நீங்கள் அந்த கோட்டை தாண்டிப்பேன். ராவணா வந்து ஒரிஜினல் ஃபார்மில் வந்தான். நான் யார் தெரியுமா, நான் தான் லங்கேஸ்வரன் அசக்ரீவன் ராவணன். ஏய் உனக்கு என்ன வேணும், எனக்கு நீதா வேணும், உன்னை தூக்கி போத நான் வந்திருக்கேன், வீணா என் பிரபு கையால் செத்து போவாது, மரியாதையை போயிடுகிறது என்ன சொல்லி ராவணன் கேட்கல சீதையை வந்து. ஸோ எப்படி ராமாயணம் கதை ரொம்ப அழகாக போயிட்டே இருக்கு. சீதையை தூக்கின் போனார், அப்புறம் ஜடாயு வந்து சண்டை போட்டாங்க, அப்படின்னு சுக்ரீவன் கூட நட்பு வச்சுட்டாங்க, எல்லாம் நடந்து. அதுக்கப்புறம் தான் ராவணன் வந்து லங்கையில் ராவணனை வந்து மதம் செய்யறதுக்காக பிரபு ராமச்சந்திரர் வந்து பகவான் ராமர் லங்கை மேலே போர் தொடுக்கும். இப்போ சமுத்திரத்தை கடக்கணும் இல்லையா, 100 யோஜனை, கிட்டத்தட்ட 800 மைல் சமுத்திரம், 800 கிலோமீட்டர் சமுத்திரத்தை கடக்கணும். என்ன பண்ணணும், அப்போ எல்லாம் சொன்னாங்க சமுத்திர ராஜன் பிரார்த்தனை பண்ணுங்க. பகவான் பிரார்த்தனை பார்த்தாலும் சமுத்திர ராஜன் வரவே இல்லை. கோ வந்து ஒரு அஸ்திரம் எடுத்தார், பயந்து போய் சமுத்திரராஜன் அந்த உடனே சொன்னாங்க, உங்கள் வானத்தில் வந்து ரெண்டு பேர் நலன் நீலன், ரெண்டு பேரும் வந்து பாலம் கட்டினாங்கன்னா நீங்கள் அதில் வந்து தங்கியில் போய் ராவணனுடைய யுத்தம் பண்ணலாம். எப்படி மிக பியூட்டி, ரொம்ப அழகான பாலம், அற்புதமான. இப்பயும் வந்து விஞ்ஞானிகள்லாம் அது படம் பிடிச்சி காமிக்கிறாங்க, கடலுக்குள்ள அந்த பாலம் இருக்குது, அந்த கல் மிதக்குது, இதெல்லாம் உண்மை, கற்பனையெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ போனாலும் பார்க்கலாம் ராமேஸ்வரம். போய் பகவான் போயிட்டு ராவணனுக்கு வந்து அதுக்கு முன்னாடி யார் அமிச்சார், ஹனுமான். ஹனுமான் போனார் இல்லையா, ஹனுமான் போய் சீதாதேவி மீட் பண்ணிட்டு வந்தார். சீதாவை பார்த்துட்டு என்ன பண்ணுற, ஹனுமான் சும்மா வரல, லங்கையை அரிச்சு விட்டார் இல்லையா, அனுமாவுடைய வாலில் நெருப்பு கட்டி விட்டான். இந்த வானரத்துக்கு வாலில் நெருப்பு வைக்கணும், வானரத்துக்கு கொண்டுடுங்கண்ணா ராவணன். ஏன் ஒன்றும் கொல்ல முடியாது, அசோக வனத்தில் ஹனுமான் உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு மந்திரியாக வரான், ஒரு மந்திரி வந்தான், சேனாதிபதி வந்தான், எல்லாரையும் கொண்டு போட்டார் ஹனுமான். ஒரு பெரிய தூண் எடுத்துக்கிட்டாரு, எடுத்து எல்லாத்தையும் அடித்து உடச்சி, அசுரங்கள்லாம் மண்டையெல்லாம் உடச்சி ரத்தம் ஆறு ஓடுது, எல்லாம் உயிர் பயந்து ஓடி போயிட்டாங்க ராவணன். அப்புறம்தான் வந்து ஹனுமான் என்ன பண்ணார், இந்திரஜித் அமிச்சா ராவணன், தன் பையன் இந்திரஜித் அமிச்சா. இந்திரஜித் சொன்னா, அப்பா நான் போய் அந்த வானத்தை பிடிச்சிட்டு வரேன். ஆனால் ஹனுமானை வந்து யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவருக்கு நிறைய வரம் இருக்கு. அது மட்டும் இல்லை, சீதா அம்மா தான் அங்கே இருக்காங்க அசோக வனத்தில், லக்ஷ்மி தேவி, உமாதேவி. ஹனுமான் என்ன பண்ணாரு, சும்மா எல்லாரையும் பார்க்கறதுக்கு நான் இங்கே வரல, ராவணனை பார்க்கணும், அப்போ மாட்டின்டலாம், அப்போ தான் ராவணன் அழைச்சிட்டு போவாங்க. ஹனுமான் மாட்டின்ட்டார், மாட்டின மாதிரி நடிச்சுட்டு அவரை பிடிச்சி கொண்டு போய் ராவணன் முன்னாடி உட்கார வச்சார். ராவணன் சொன்ன, இந்த வானரத்தை கொண்டுடுங்க. விபீஷணன் சொன்னார், இது தர்மம் இல்லை, ஒரு ஒற்றர் ஒரு தூதுவரை வந்து கொள்றது அரச தர்மம், நீதி கிடையாது, அவர் நீங்கள் தண்டனை கொடுக்கல, ஏதாவது இவன் வேற எப்படி தர்மம் பேசிக்கிட்டே இருப்பான். சரி என்ன பண்ணலாம், இந்த குரங்குக்கு வால் தான் ரொம்ப பிரியம், வாலில் நெருப்பு வச்சு விடுங்க, வால் ஃபுல்லாக துணியை சுற்றி வால் வால் நீட்டு போயிட்டே இருக்கும் ஹனுமான்ஜியோட வால், அந்த வால் சுற்றி 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 அது மேலே உட்காந்துருப்பார் ஹனுமான். உட்காந்து சொல்லுவார், ஏய் ராவணா பாரு, ராமருடைய ஒரு சின்ன தூதன், ஒரு வானரம், என்னையே உன்னால் பிடிக்க முடியல, அப்படின் போது என் பிரபு வந்தால் என்ன ஆகும், நீ பிரபு வந்துட்டு இருக்காரு, என்ன ஆகும் பாரு, நீ மரியாதையாக சொல்கிற சீதா மாதவ திருப்பி கொடுத்துரு, இல்லை என் பிரபு கையால் நீ இறக்க ஒரு கொடுத்தீங்க. ராவணன் கோவம், நெருப்பு வைங்க வாலில், நெருப்பு வச்சா சீதா மாதா ப்ரேயர் பண்ணாங்க, ஹனுமானுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது, நெருப்பு ஐஸ் வச்ச மாதிரி இருந்தது, வாலில் நெருப்பு வச்சுது, ஐஸ் கட்டி வச்ச மாதிரி ஹனுமானுக்கு ரொம்ப சந்தோஷம், ஜாலியாக இருக்கும். ஒட்டு மொத்த லங்கையை எரிச்சு விட்டேன், லங்கையெல்லாம் எரிச்சு அப்படி சொர்ணமெல்லாம் தங்கமெல்லாம் ஆறாக ஓடுது, உருகி எல்லாம் ஆறாக ஓடுது தங்கமெல்லாம். அப்படி வந்தார் லங்கை எரிச்சுட்டு, சீதா மாதா சொல்லிட்டு பார்த்துட்டு நான் சீக்கிரமாக பிரபு கூட்டின்னு வரேன். ரொம்ப பயங்கரமான யுத்தம், 1000 கோடிக்கணக்கான வானரங்கள், கோடிக்கணக்கான ராட்சசர்கள், பயங்கரமாக யுத்தம் நடந்தது. ஒரு நாள் யுத்த பூமியில்
ஒரு ராட்சசர்களை கொள்வாங்க, அனுமான், சுக்ரீவன், வாலி, சாரி நலன், நீலன், அங்கதன், ராவனுடைய மந்திரிகள், சேனாதிபதிகள், மகன்கள் எல்லாரையும் கொண்டு வாங்க, கும்பகர்ணாவை எழுப்புவாங்க. கும்பகர்ணாவை எழுப்புங்க, யாருமே எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க, மந்திரிகளை கொண்டுட்டாங்க, சேனாதிபதி கொண்டுட்டாங்க, மகன்களை கொண்டுட்டாங்க, கும்பகர்ணன் தான் இருக்கான். கும்பகர்ணாவை எழுப்புறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை, நம்மளை தூங்கும்போது எழுப்புற மாதிரி தான். அவ்வளோ விஷயம் அலார் அடிக்கும், டப்பார்னு ஒரு அடி வைப்போம், திரும்பி அலார் அடிக்கும், அலார் அடிச்சு அடிச்சு அதுக்கு கையிருந்தால் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான் அவன், மேலே வந்து காதில் வந்து துந்து பில்லாம் ஓதி பப்பமே துந்து ஓதி அவன் மேலே தேரெல்லாம் விட்டு யானையெல்லாம் விட்டு, யானை விடுற அளவுக்கு ரூபம் அவனுக்கு பார்த்துக்கணும், யானையை அவன் மேலே விடுவான், யானை விடுவாங்க, தேர் விடுவான், மாமிசங்கள் அப்படி பச்சனைகளை படைச்சி மதுவெல்லாம் வச்சு அவனை எப்படி ஒரு வழியாக அடித்து துவச்சி எழுப்பி விட்டான். பயங்கரமான கோபம், நான் ஏன் எழுப்புனே நீ ராவணன் சொன்னால், அந்த ரெண்டு மாநிலர்கள் வந்து எல்லாரையும் கொண்டு விட்டுருக்காங்க, உனக்கு அறிவு இருக்கா போய் நீ அவங்க கூட ஏன் பிரச்சனை பண்ணுற, நீ அவன் அடுத்த ஒய்ஃப் அடுத்த மனைவியோ அவளையே நீ தூக்கின்னு நினைக்கிறேன், எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத, எனக்கு உபதேசம் பண்ணாத, உதவி செய் அப்படின்னு. என்ன மூர்க்கனுக்கு உதவி உபதேசம் பண்ண ஏற்றுக்க மாட்டான், மூர்க்கன் இருக்கான் இல்லையா, முட்டாளுக்கு உபதேசம் பண்ணுறது வீண். கும்பகர்ணா சொல்லியும் கேட்கல ராவணன், நீ எனக்கு சண்டை போட உபதேசம் பண்ண வந்தியா, சண்டை போட வந்தியா, எனக்காக போய் சண்டை போடு, சரி உனக்காக நான் போகிறேன்னு கும்பகர்ணன். அவன் நடந்தாலே பல ஆயிரம் வாகனங்கள் இறந்து போவான், அவ்வளோ பெரிய ரூபம், அவன் மேலே அப்படியெல்லாம் ஏறுவாங்க, தோத்தி தோத்தி ஏறிலாம் குத்துவாங்க, எல்லாம் அவனுக்கு குறுப்புறு பண்ணுற மாதிரி தான் இருக்கு, இப்படி குறுப்புறு பண்ண எப்படி இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. வருது ராமர் பார்த்தாரு, யாரு உன் பேசுனா ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கானே, அவன் தான் கும்பகர்ணன், என்னுடைய சகோதரன். ராமருக்கும் கும்பகர்ணனுக்கும் பயங்கரமாக யுத்தம் நடக்கும், ஒரு அஸ்திரத்தில் அப்படியே அவன் தலையை கை காவலாக வெட்டிடுவார், கையை வெட்டுவார், காலை வெட்டுவார், எல்லாத்தையும் வெட்டி முண்டை மட்டும்தான் இருக்கும், அப்பயே ராமர் கொல்ல வருவான், அப்படியே அந்த முண்டை கீழே விழுந்து அதில் பலாயிரம் வாழ்கள் இறந்து போகும். அப்படி வந்து ராமர் வந்து கும்பகர்ணன் உதப்பன, என் கடைசியில் வேறு வழியே இல்லாமல் ராவண யுத்த பூமிக்கு வந்தான் கடைசியாக, கடைசி நாள் பயங்கரமான யுத்தம் ராமருக்கு, ராவணன் பல அஸ்திரங்கள், ராவணனுடைய ஒரு கையை வெட்டுனா இன்னொரு கை முளைக்கும், ஒரு தலையை வெட்டினா இன்னொரு தலை முளைக்கும், அப்படியே அம்மு விடுவார் ராமர், அப்படி விட்டா சக்குன்னு கொடுத்து தலை தோண்டாலும் போய் இன்னொரு தலை வந்துடும், இன்னொரு தலை வரும், அப்படி வெட்டி வெட்ட வந்துட்டே தான் இருக்கும், அவனை ஈஸியாக கொள்ள முடியாது. விபீஷ்ணாட்ட கேட்குற ராமன், என்ன இருக்குமா, தலை வெட்டினா தலை முளைக்குது, கையை வெட்டினா கையை முளைக்குது, அது வந்து பிரபு அவன் எப்படி கொல்ல முடியாது, நீங்கள் வந்து தெய்வீகமான அஸ்திரத்தால் தான் அவனை அழிக்க முடியும், அவன் ஹிருதயத்தில் வந்து ஒரு அமிலம் இருக்குது, அதை வற்ற செய்யணும், அகஸ்தியர் கொடுத்த அந்த அஸ்திரத்தை வச்சு, பிரம்மாஸ்திரத்தை வச்சு அவனை கொள்ளுங்க, இந்த துவாதச ஆதித்ய மந்திரம், ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு மந்திரம் இருக்கும், அந்த மந்திரத்தெல்லாம் பிரார்த்தனை பண்ணி கொள்ளுங்க. ராமர் வந்து அந்த அஸ்திரத்தை எடுத்து ப்ரேயர் பண்ணி ஏன் விடுவார் ராவனுடைய செஸ்ட், ராவனுடைய ஹிருதயத்தில் ஊற்றி அவர் பத்து தலையில் ரத்தம், பத்து தலையில் ரத்தம்லாம் வந்து பெரிய மலை மாதிரி சரிஞ்சு கீழே விடுவான், தேவர்கள்லாம் வானத்துக்கு பூக்களை மலையாக பொழிவான். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு, ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு, ஜெய். பத்தாவது நாள் ராமர் ராவணனை வதப்பட்ட, ராவணா வந்து காமம் ஏராசி அது போகவே போகாது, முளைச்சுட்டே இருக்கும், ராவணனுக்கு தலை முளைச்சது இல்லையா, அந்த மாதிரி முளைச்சுக்கிட்டே இருக்கும், கற்பனை கற்பனை வந்துட்டே இருக்கும், பௌதிக ஆசை இருக்குல்ல, பௌதிக ஆசை புலன்ப விஷயங்கள் காமம் இதெல்லாம் என்னாகும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஒரு தடவை கற்பனை அனுப்போம், இன்னொரு தடவை முளைக்கும், கற்பன் தான் வரும், கற்பன் தான் வரும், அவ்வளோ ஈஸி இல்லை, ராவணன் மாதிரி இருக்கும், ராவணா வந்து அவனுடைய சொரூபம், காமத்துடைய சொரூபம், அவன் குடி கொண்டிருக்கான் நம்ம ஹிருதயத்தில், இப்போ பகவான் தான் அவனை அழிச்சார், இப்போ ஹரிநாமம், இந்த ராமர் வந்து கலியுகத்தில் நாமத்தில் இருக்கார், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே, இந்த நாமம் தான் இந்த அஸ்திரம் போய் அப்படியே எல்லாம் கட் பண்ணும், வேரோட கட் பண்ணும், வேர் இருந்தால் முளைச்சிக்கிட்டே இருக்கு, வேரை கண்டுபிடிச்சி பிடிக்க எடுக்கணும், பௌதி ஆசைகள் பௌதிக பந்தம் பேராசை காமம் இதெல்லாம் அப்படி வேரோட பிடிக்க எடுக்கணும், அது முளைச்சிக்கிட்டே இருக்கு, அதனால எனக்கு கட் பண்ணிக்கிட்டே இருக்கும், கலை மாதிரி களை செடி போடுற வழியாக களை முடிச்சுக்கிட்டே போயிட்டுக்கிட்டே இருக்கு, அது மாதிரி
ஹிருதயத்தில் ஆசைகள் வந்துக்கிட்டே இருக்கும், பௌதிக ஆசைகளாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் அதெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ராமர் அஸ்திரங்களை பொழுதுட்டே இருந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ தான் ராவணங்கிற பேராசை கொண்ட காமம் அழிக்கப்படும். அப்போ தான் தூய்மையான பக்தி. சீதாதேவி வந்து பக்தியின் சொரூபம். சீதா மாதா இருக்காங்க இல்லையா, சீதாதேவி பக்தியினுடைய சொரூபம். அந்த பக்தி கிடைக்கணும்னா ராவணன் அழிக்கப்படும். ராவணன் அழிக்கப்பட்டால் தான் ரைட். அதுதான் அந்த விஜயதசமி அன்னைக்கு பக்தர்கள்லாம் வந்து பகவானுடைய நாமத்தை கீர்த்தனை பாடி பிரசாத பகவான் கொடுத்து நாம சங்கீர்த்தனை பண்ணி பகவான்கிட்ட பிரார்த்தனை. அதே போல் இன்னைக்கு வந்து விஜயதசமி அன்னைக்கு தான் மாத்வாச்சாரியர் மாத்வாச்சாரியர் தோன்றியது. மாத்வாச்சாரியார் தெரியுமா, நம்ம சம்பிரதாயத்துக்கு என்ன பேரு, மாத்வா கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். மாத்வாச்சாரியர் வந்து நம்முடைய சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியர். பிரம்ம முதல் முதல் வேத ஞானத்தை வந்து கிருஷ்ணர்ட்டிருந்து பிரம்மா கத்துட்டாரு, பிரம்மாட்டிருந்து நாரதர் கத்துட்டாரு, நாரதிலிருந்து வியாசர் கத்துட்டாரு, வியாசருடைய சீடர் தான் மாத்வாச்சாரியர். சுமார் ஒரு 800 வருஷம் 750 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகா மாநிலத்தில் பாஜகா கஷேத்திரம்னு ஒரு இடம், பாஜக கஷேத்திரம் ஒரு அழகான கிராமம். இன்னைக்கு போல ரொம்ப அற்புதமான சுற்றி மலைகள் சூழ்ந்து ஒரு அழகான இடம். அந்த கிராமத்தில் அனந்தேஸ்வர் கோயில்னு ஒன்று இருக்குது, அனந்தேஸ்வர் டெம்பிள். அங்கே தான் வந்து ரெண்டு சிறந்த பக்தர்கள், மத்தியகேக பட்டா அப்படின்னு ஒரு பக்தர், ஒரு கிருஷ்ண பக்தர், மத்தியகேக பட்டா அவருடைய மனைவி வேதவதி. வேதவதியும் மத்தியகேக பட்டாவும் வந்து ரொம்ப நல்ல விஷ்ணு பக்தர்கள். அவங்க எப்பவுமே பகவானுடைய சேவையில் ஈடுபடுவாங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் குழந்தை இல்லாமல் இருந்து அவங்க பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க, எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை வேணும், கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணக்கூடிய குழந்தை ஒரு நல்ல குழந்தை கொடுங்கன்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. யாரு, மத்தியகேகப்பட்டாவும் வேதவும். இப்படி ரொம்ப நாளாக தவம் இருந்து பிரார்த்தனை பண்ணி அப்போ அந்த கோயிலில் ஆதி அனந்தேஸ்வர் கோயிலில் ஒரு பூஜாரி இருப்பார். அந்த பூஜாரிக்கு பகவானே வந்து சொன்னார், வாயுனுடைய அம்சமாக ஒரு அழகான குழந்தை அவங்களுக்கு பிறக்கும், அந்த குழந்தை இந்த உலகத்துக்கே நன்மை பரப்பு பயக்கக்கூடிய மிக மங்களகரமான தெய்வீகமான குழந்தையாக இருப்பார், மிகப்பெரிய ஆச்சாரியராக திகழ்வார் அப்படின்னு சொல்லி அந்த பூஜாரியோடைய கனவுல வந்து பகவானே சொல்லுவாங்க. அந்த பூஜாரி வந்து மத்திய கேக பாட்டாட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு ஆண் குழந்தை பிறப்பான், ரொம்ப உங்கள் வம்சத்துக்கே புகழ் தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பக்தராக திகழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய கேக பாட்டாக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி தவம் இருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அழகான குழந்தை மாதவாச்சாரிய யாருக்கு, மத்தியகேகப்பட்டாவுக்கும் வேதவதி. பாஜக கஷேத்திரம் உடுப்பியிலேருந்து, உடுப்பி கஷேத்திரம் இருக்கு இல்லையா, உடுப்பி கோயிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனால் ஒரு கிராமம், அழகான கிராமம். ஸோ அங்கே தான் தோன்றினார். அவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் வந்து வாசுதேவன். ஸோ வாசுதேவன் குழந்தை மாதவாச்சாரியர், அவர் வாயுடைய அவதாரம். வாயு, பீமா, ஹனுமான் இவங்கெல்லாம் வாயு வாயுடைய அவதாரம். அதுபோல் இந்த வாயு, பீமா, அப்புறம் ஹனுமானுடைய ஒரு சேர்ந்த அவதாரமாக மாத்வாச்சாரியர் தோணுங்க. 5 வயசு குழந்தையாக இருக்கும்போது அவருக்கு 5 வயசுக்கு உபநயனம், அவர் பிராமணர் குடும்பத்தில் பிறந்தால் பிராமணர் குடும்பத்தில் யஜ்யோபவீதம் பூணூல் கும்பநயனம் போடுவாங்க, பூணூல் பண்ணி விடுவாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா என்ன பண்ணார், கொஞ்சம் வந்து கடன்லாம் வாங்கியிருந்தார், கொஞ்சம் கடன் தொல்லை வாங்கியிருந்தார். இந்த கடன்காரெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க, கடன்காரனா வீட்டுக்கு வந்துட்டு பைசா கொடுங்க பைசா கொடுங்க தொந்தரவு பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம போனாலும் அந்த பாஜக கஷேத்திரத்தில் ஒரு பெரிய புளிய மரம் இருக்கு, அந்த புளிய மரத்துக்கு அடியில் தான் இவர் உட்காந்து விளையாடிட்டு சின்ன பையன் வாசுதேவன், 5-6 வயசு தான் இருக்கும். அப்போ இந்த கடன்காரனா வந்து அப்பாட்ட பணம் கேட்கும், இவர் என்ன பண்ணார், ஓடி வந்து கொஞ்சம் புளிய போட்டு எடுத்துட்டு அவன் கையில் கொடுப்பார், இதை வச்சுக்கோ இதுதான் பணம்னு சொல்லி கொடுப்பார். அவன் கையில் போனோடனே அது அப்படி கோல்டு காயினாக மாறிடும், அந்த சின்ன சின்ன புளிய போட்டையெல்லாம் கோல்டு காயினாக மாறிடும். அந்த மரம் இப்பயும் இருக்குது, அந்த மாதவாச்சாரிய விளையாண்டுனார் இல்லையா 800 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த மரம் இப்போ போனாலும் பார்க்கணும். எந்த இடத்துல, பாஜக கஷேத்திரம். அங்கே வந்து அவர் எழுதுவார், வித்தியாரம்பம் பண்ணுவாங்க, குழந்தைக்கு ஸ்கூலில் படி எழுது, அவர் எழுது படித்த இடம். அப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, தயிர் பானை பெரிய பெரிய தாழியில் பெரிய பெரிய வெங்கல பாத்திரத்தில் தயிர் பாலெல்லாம் வச்சுருப்பாங்க, அதை என்ன பண்ணுவாங்க மூடாமல் வச்சுருப்பாங்க. இவங்க வேறு ஏதோ வேலை பார்த்துருக்கும் போது மாதவாச்சாரியை கூப்பிட்டு அந்த தயிர் பானையெல்லாம் மூடிட்டு வான்னு சொல்லி அதை மூடி வைக்கணும், திறந்துருக்கு பூச்சிகள்லாம் விழுந்துடும் சொன்னால் இப்போ எதை எடுத்து மூடுவார்னா
ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து வச்சு மூடிடுவார். ரெண்டு பெரிய பாறாங்கல், இந்த இந்த ரூம் சைஸுக்கு இருக்கும், இந்த ரூமில் பாதி இருக்கும், அப்படி ரெண்டு கல், அதை அப்படியே அசாட்டாக தூக்கி வச்சு, அசாதாரணமாக 5-6 வயசு பையன், அவன் வந்து சின்ன கல் தூக்குறதே கஷ்டம் இல்லையா. ஸோ இவருடைய அமானுஷமான சக்தி அதெல்லாம் அப்படி அழகாக தூக்கி வச்சுட்டு வந்துடுவார். இப்போ போனால் அந்த கல் இருக்குது, அப்படியே அழகாக ஸ்லாப் பண்ணி அதில் எழுதி ஒட்டியிருப்பாங்க, இந்த கல் தான் மாதவாச்சாரியர் வந்து அந்த தயிர் பானையை மூடி வச்சாங்க, வெண்ணெய் தானியை மூடி வச்சாங்க. அது மாதிரி நிறைய லீலைகள் சின்ன வயசில். ஒரு நாள் இவங்க இந்த பாஜகா சேத்துல ஒரு சின்ன சின்ன மலைகள் குன்றுகளாக இருக்கும். அப்போது ஒரு நாள் ஒரு சின்ன மலையில் விளையாடிட்டு இருப்பார் வாசுதேவ் மாதவாச்சாரியர். விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கூப்பிடுவாங்க, பசிக்குது சாப்பிடணும், சீக்கிரமாக வாசுதேவா வீட்டுக்கு வா சாப்பிடவான்னு கூப்பிட்றாங்க, சத்தம் போடுறாங்க. ஒரு மலை சின்ன மலை உச்சியில் இருக்கிறார், கீழே சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க. அம்மா கூப்பிட்றான்னு கேட்டவுடனே அந்த இவர் விளையாடுற இடத்துல ஒரு ஒரு பாம்பு வடிவில் ஒரு அசுரன் இருப்பார், மயிமான்னு ஒரு அசுரன், பாம்பு வடிவில் மிகப்பெரிய பாம்பு அனக்கோட்டை மாதிரி. அந்த பாம்பு ஒரு மிதி மிதித்து அந்த பாம்பு கொண்டுடுவார், அடுத்த ஜம்ப்பில் வீட்டில் வந்து நிற்பார். ஒரே ஜம்ப் தான், ஹனுமான் வந்து இங்கேருந்து லங்கைக்கு போன மாதிரி ஒரே ஜம்பில் வீட்டுக்கு வந்துடுவார். இதெல்லாம் வந்து அவர் அமானுஷ்யமான சக்திகள் பொருந்தியவர், ஒரு ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர் வந்து ரொம்ப அமானுஷ்யமான ஒரு சக்திகளை பெற்றிருப்பவர், ஒரு மிக தூய்மையான ஒரு ஆச்சாரியர். 7-8 வயசு இருக்கும்போதே சாஸ்திரங்கள்லாம் அப்படி படித்து எல்லாம் பெரிய பயங்கர இன்டர்வியூ, ரொம்ப ஷார்ட், நல்ல ஞாபக சக்தி, நல்ல புத்தி கூர்மை, எதுனாலும் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ 9 வயசு இருக்கும், அவருடைய குரு குருகுலத்தில் படிச்சுட்டு இருப்பாங்க, அச்சுத பிரேக்ஷாங்கிற ஒரு குருகுல வாத்தியார், அவருடைய டீச்சர் இருக்கார் இல்லையா குரு அச்சுத பிரேக்ஷா. அச்சுத பிரேக்ஷா வந்து ஒரு மாயாவாதி. மாயாவாதினா தெரியும் இல்லையா, மாயாவாதினா யாரு? பகவானுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்றாங்க, பகவானுக்கு ரூபம் கிடையாது, நாமளும் கடவுள் தான், நம்மளும் கடவுள் கடவுள் மாதிரி தான் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்றது இல்லை, இல்லை அப்படி இல்லை, இல்லாத ஒன்று இருக்குங்கிறதோட என்ன அர்த்தம்னா உண்மை இல்லை, உண்மை உண்மையே வந்து தப்பா சொல்றது மாயாவாதம், அசஸ் உண்மை இல்லாத சாஸ்திரம், உண்மையை விட்டுட்டு அதை மறைச்சு மறைச்சு வேற ஏதோ சொல்றது, அதான் பகவானி ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க மாயாவாதிகள். இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்றது என்ன சொல்லுவோம், இல்லாத ஒன்று இருக்குன்னா பகவானுக்கு ரூபம் இருக்கு, பகவானி ரூபம் ஏற்றுக்கொள்றதில்ல, மாயின்னா அறியாமை, ரைட். அந்த மாயாவாதிகள் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, பகவானுடைய தெய்வீமான் ரூபத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, அதான் மாயாவாதிகள். பகவானுடைய தெய்வீமான் ரூபத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, பகவானுக்கு ரூபம் கிடையாது, நம்மளும் பகவான் தான், நம்மளும் இந்த உடலை விட்டால் நம்மளும் பகவான் ஒன்றாயிருவோம், இதெல்லாம் சொல்கிறது மாயாவாதிகளோட தத்துவம். அந்த மாயாவாதிகளுடைய தத்துவத்தை பின்பற்றக்கூடியவர் தான் மாதவாசியுடைய குருவாக இருக்கிறவர் யார், அச்சுத பிரேக்ஷா. ஸோ அச்சுத பிரேக்ஷா வந்து அந்த மாதிரி ஒரு மாயாவாதி. மாதவாச்சாரியர் என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுலேயே சாஸ்திரமாக படிச்சுட்டாங்க, அவருக்கு சன்னியாசம் எடுக்கணும்னு ஆசை. இது வந்து அவருடைய பகவானோட பூமியில் அமைச்சதே வந்து தூய்மையான பக்தி தோண்டை வந்து பிரச்சாரப்பட்டிருக்காங்க. மாயாவாத கொள்கைகள், மாயாவாத கொள்கை, புத்த கொள்கை, ஜைன கொள்கை, இந்த மாதிரி எண்ணற்ற கொள்கைகள் எல்லாம் முறியடித்து தூய்மையான பக்தி தோண்டையை வந்து வைஷ்ணவத்தை வந்து ஸ்தாபனம் செய்கிறதுக்காக வேண்டியே பகவான் வந்து மாதவாச்சாரியர் இந்த பூமிக்கு அமைச்சார். அப்போ ஒரு 12 வயசு இருக்கும், நேராக அப்பா அம்மாட்ட போனார், நான் போய் சன்னியாசம் எடுத்துகிட்டு போகிறேன், சன்னியாசியாக போக போகிறேன். அப்பா அம்மா அழகாங்க, நீ எனக்கு ஒரே பையன்டா, தவம் இருந்து பெற்ற பிள்ளை, நீ 30 வருஷமாக இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தையே இல்லாமல் தவமாக பண்ணி நீ கிடச்ச பையன், அவனை எப்படி நான் விட முடியும், எங்களால் உங்களை விட முடியாதுன்னு அழகாங்க. இல்லை நான் சன்னியாசம் எடுத்துகிட்டு போவேன், எனக்கு நீ ஒரே குழந்தை தான்டா, வேறு குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு குழந்தை இருந்தாலும் நீ போய்க்கோன்னு சொல்லலாம், அட்லீஸ்ட் இன்னொரு குழந்தை வர வரைக்குமா இருக்கேன். அப்படியா, சரி, அப்போ இன்னொரு குழந்தை வர நான் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் போயிடுவேன், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டேன். அதே மாதிரி அவனுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும், இன்னொரு குழந்தை பிறந்தது யாருக்கு, மத்திய மட்டாவுக்கும் வேதவதி மதுவாச்சியோடய அப்பா அம்மாவுக்கு. இன்னொரு குழந்தை பிறந்தவொடனே நேராக மதுவாச்சாரி வந்து, இப்போ உங்களுக்கு குழந்தை வந்துச்சு இல்லையா, இப்போ நான் போகிறேன், என்னை ஒன்று விடுவேன், நான் சன்னியாசம் போகிறேன். முடியாது, நீ என்னுடைய மூத்த பையன், எப்படி ஒன்று விட முடியும், நான் விட மாட்டோம், நீ வீட்டில் நீ தான் பெரிய பையன், நீ என்னை விட்டு போகக்கூடாது, எனக்கு நீ நீ இல்லாமல் எப்படி நான் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க, அழுறாங்க, சண்டை போடுறாங்க, மாதவாச்சாரி பிடிவாதமாக இருக்கார், இல்லை நான் போவேன் சன்னியாசியாக போக போகிறேன். அப்பா காலிலே விழுந்துருவார், அப்பா காலில் விழுந்து அழுறாரு, டே போகாதரா, மாதவாச்சாரியை சொல்லுவார், ஒரு அப்பா பையன் காலில் வளமாட்டார், அப்படி விழுந்தால் அவன் சன்னியாசியாக தான் இருக்கணும், அப்போ நீங்களே என்னை சன்னியாசி ஏற்றுட்டீங்க, நீங்களே என்னை சன்னியாசி ஏற்றுட்டு மாதிரி தானே என் காலில் விழுந்துட்டீங்க,
நான் சன்னியாசியா போறதுக்கு நீங்க அனுமதிக்கலன்னா நான் உங்க முகத்திலேயே முடிக்க மாட்டேன், நீங்க பார்க்கவே முடியாது. சரி என்ன பண்றது, சரி போயிட்டு விட்டேன். எப்படி மதுவாச்சாரியர் வந்து 12 வயசு இருக்கும்போதே சன்னியாசம் எடுத்துட்டார். அவருடைய பேர் வந்து பூர்ண பிரஜ்ஞ தீர்த்தான் பேர். பூர்ண பிரஜ்ஞ தீர்த்தான் சன்னியாசம் எடுத்துட்டு ஆசிரமத்துல இருந்து சாஸ்திரங்கள்லாம் படிச்சு அப்பயே வந்து விஷ்ணு சரஸ்வர நாமத்துக்கு வியாக்கியான விளக்கம் எழுதினாரு, மகாபாரதத்துக்கு விளக்கம் எழுதினாரு, பகவத்கீதைக்கு விளக்கம் எழுதினாரு. எல்லாம் வந்து வைஷ்ணவ தத்துவங்கள், வைஷ்ணவ தத்துவங்களை ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட ஒரு 40 புக்குக்கு மேலே 40 விதமான சாஸ்திரங்களுக்கு அவருடைய விளக்கங்களை கொடுத்துருக்காரு. யாரு? அதெல்லாம் இருந்தாலும் அவருக்கு என்ன ஒரு விருப்பம்னா எப்படியாவது போய் வியாசதேவரை சந்திக்கணும். வியாசர் இருக்கார்ல வேதவியாசர், அவரை போய் சந்திக்கணும்னு கர்நாடகாவிலிருந்து பிரயாணம் பண்ணுறாரு இமயமலை. உடுப்பியிலேருந்து கர்நாடகாவிலேருந்து இமயமலைக்கு நாப்பெல்லாம் நடந்து தான் போகணும். அப்போ ஃப்ளைட்டு ஏரோப்ளைன்லாம் கிடையாது, ட்ரெயின்லாம் கிடையாது, நடந்து தான் போகணும். போய் நடந்து போகிறார். போகுது அங்கே போய் 48 நாள் கடுமையான குளிரில் கடுமையான தவம் இருந்து பக்தி பண்ணி யாருமே பார்க்க முடியாத அந்த மிக தெய்வீகமான புருஷோத்தமர், அந்த பகவானுடைய அவதாரம், பகவானுடைய சத்தியளிக்கப்பட்ட அவதாரம் வியாசதேவன், வியாசரை சந்தித்தார். யாரு? மகாராஜாச்சாரியர். வியாசர் வந்து ஒரு ஆசீர்வாதம், பத்ரிநாத்தில் வந்து மேல அப்பர் பதில் வியாசரோட குகை இருக்கு. அந்த குகையை தாண்டி இன்னும் போனால் அங்கே வியாசர் இருப்பாங்க. அது நம்மளால் இந்த ஜடக்கண்களால் பார்க்க முடியாது, ஜட பௌதிக கண்களால் அவங்களெல்லாம் பார்க்க முடியாது. மாதவாச்சாரியர் மாதிரி மிக தூய்மையான பக்தர்கள் தான் அவங்க சொன்னாங்க. இன்றைக்கும் வியாசர் அங்கே இருக்கார், இன்றைக்கும் நரநாத ரிஷி அங்கே இருக்காங்க, பகவான் இருக்காங்க. ஆனால் நம்மளால் பார்க்க முடியாது, நம்ம கண்கள்லாம் அசுத்தம் ஆயிடுச்சு. நம்ம வந்து தூய்மையில் தூய்மையான பக்தர்களால் மட்டும்தான் பகவான் பார்க்கணும். வியாசதேவர் வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணி அவர் எழுதிய அந்த பகவத்கீதையை அங்கீகாரம் பண்ணார். வெரி குட், நல்லாயிருக்கு, இதை நீ வந்து இப்படியே நீ நிறைய இன்னும் புஸ்தகம் எழுதலாம் அப்படின்னு அவர் ப்ளஸ் பண்ணார், ஆசீர்வாதம் பண்ணார். அப்படி வியாசரை சந்திச்சுட்டு வர வழியில் பல இடங்களில் பிரயாணம் பண்ணார். வந்து பத்ரிநாத்லேருந்து வந்த உடனே தென்னிந்தியாவில் வந்து ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், அப்புறம் கன்னியாகுமரி, இந்த மாதிரி நிறைய இடங்களில் மாயாவாதிகள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அந்த டைமில் ஆதிசங்களுடைய தத்துவத்தை பின்பற்ற முடியும். அவங்களெல்லாம் ஜெயிச்சு புத்த கொள்கை, ஜெயின கொள்கை, சைவ கொள்கை, அப்புறம் ஆதிசேஷனுடைய இந்த மாயாவாத கொள்கை, இது எல்லாத்தையும் முறியடித்தார். தன்னுடைய வலிமையான சித்தாந்தத்துடைய தத்துவங்கள் மூலம், வைஷ்ணவ தத்துவங்கள் மூலமாக மாதவாச்சாரியர் வந்து அவன் அந்த டைமில் தென்னிந்தியாவில் ஒரு பெரிய பண்டிதர் இருந்தார். ஐ திங்க் வாசுதேவ் பண்டிட்னு நினைக்கிறேன். அந்த பண்டிதரை வந்து ஜெயிப்பார், தர்க்கம் பண்ணி ஜெயிப்பார். அவரை ஜெயித்த உடனே அவருடைய பேர் இன்னும் நல்லா பரவிடும் உலகம் முழுவதும். ஏன்னா அந்த அந்த ஆதிசங்கருடைய தத்துவத்தை பின்பற்றக்கூடிய மாயாவாதிகள் அவ்வளோ சுலபமாக ஜெயிக்க முடியாது. இந்த மாயாவாத கொள்கையை பின்பற்றுறவங்கள அவ்வளோ, ஏன்னா ஆதிசங்கர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கார், அந்த அளவுக்கு வலுவாக பிரச்சாரம் பண்ணியிருக்கார், அவர் ஜெயிக்கவே முடியாது அவங்கள. ஆனால் மாதவாச்சாரியர் ரொம்ப சுலபமாக தன்னுடைய தத்துவத்தில் ஜெயிச்சிருவார். ஜெயிச்சு அந்த பகவத்கீதைக்கு விளக்கம் எழுதினார் இல்லையா, அது வந்து தன் குரு மகாராஜ் முதல் காமிப்பார். யாரோட குரு மகாராஜ்? மாதவாச்சாரியருக்கும் சில உரையாடல்கள் நடக்கும், குருவே சீடராயிடுவார். குரு வந்து மாயாவாதி கொள்கையை விட்டு மாதவாச்சாரியுடைய சீடராயிடுவார். மாயாவாதியா இருந்தவரே என்ன பண்ணார், மாதவாச்சாரியுடைய அவருடைய அந்த பக்தி, அவருடைய பிரச்சாரம், அவருடைய அந்த தத்துவம், இதெல்லாம் அவர் குருவே வந்து சரணையை வச்சுருக்கு, அவருக்கும் தீட்சை கொடுத்தார். குரு வந்து சீடன் தீட்சை கொடுப்பாங்க, இங்கே என்ன சீடன் குருவுக்கு தீட்சை கொடுக்குறாரு. அவ்வளோ கிரேட் ஆச்சாரியர் குருவுக்கு. புருஷோத்தம் தீர்த்தா அப்படின்னு அவர் குருவுக்கு தீட்சை கொடுத்தார். புருஷோத்தம் தீர்த்தா பேர் கொடுத்து அவர் பின்னாடி நிறைய தத்துவங்களை, வைஷ்ணவ தத்துவங்களை வச்சாங்க. ஸோ எப்படி மாதவாச்சாரியர் வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் வட இந்தியாவில் வந்து பிரயாணம் பண்ணார், பெங்கால், பீகார், ஒரிசா, இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் அங்கிருந்த மாயாவாதிகள்,
ஜெயின மத துறவிகள், புத்த மத துறவிகள் அவங்களெல்லாம் சந்தித்து அவங்களுடைய கொள்கையெல்லாம் ஜெயிச்சு ஒரு சமயம் வந்து ரெண்டு பெரிய மாயாவாதிகள், பெரிய மாயாவாதி ஸ்காலர் பண்டிதர்கள் அவங்களுக்கு யாரும் ஜெயிக்க முடியாது. சோபனப்பட்டா ஸ்ரீ சாஸ்திரி ரெண்டு பேர், சோபனப்பட்டாவும் ஸ்ரீ சாஸ்திரியும் ஆதிசங்களுடைய தத்துவங்களை ரொம்ப தேர்ச்சி பெற்ற. ஆதிசங்களுடைய தத்துவம் என்னது? மாயாவாதத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது? மாயாவாதத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது? ஆதிசங்களுடைய தத்துவம். புத்தருடைய தத்துவம் என்னது? சூன்யவாதம். ஆதிசங்களுடைய தத்துவம் அத்வைதம். அத்வைதம்னா ஒண்ணு, அத்வைதம். வைதம்னா ரெண்டு, அத்வைதம் ஒண்ணு கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். பகவான் ஒண்ணுதான், நம்ம ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். மாயாவாதம் இது அத்வைதம். மாதாச்சாரியருடைய தத்துவம் என்னது? மாதாச்சாரியருடைய மாதாச்சாரிய போட்டோ பார்த்து அப்படி ரெண்டு பேரில் வச்சிருந்துருப்பேன், இப்படி வச்சிருந்துருப்பேன். ஆதிசங்கர் இப்படி வச்சிருந்துருப்பேன். ஆதிசங்கருடைய போட்டோ பார்த்தோம்னா அவருடைய விக்கிரகோட போஸ்ட்லாம் பார்த்துட்டு ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். மாதாச்சாரியர் இல்லை இல்லை, எல்லாம் ஒன்றும் இல்லை, ரெண்டு. பகவான் வேற, நம்ம வேற, ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற, நாமளும் பகவான் ஒன்று கிடையாது. கைதம். ராமானுஜருடைய தத்துவம் என்னது? ராமானுஜாச்சாரியருடைய தத்துவம். ராமானுஜருடைய தத்துவம் என்னது? ஆதிசங்கருடைய தத்துவம் என்னது? அத்வைதம். மாதாச்சாரியருடைய தத்துவம் என்னது? வைதம். புத்தருடைய தத்துவம் என்னது? சூன்யவாத். ராமானுஜருடைய தத்துவம் என்னது? ராமானுஜருடைய தத்துவம் வந்து விசிஷ்டாத்வைதம். விசிஷ்டாத்வைதம், விசிஷ்டாத்வைதம்னா அத்வைதத்துக்கு கொஞ்சம் வேறுபட்டது. முதல்ல வந்து போதிச்சது புத்தர். புத்தருடைய தத்துவம் வந்து எல்லாமே ஒன்று தான், எதுவுமே கிடையாது. புத்தருடைய தத்துவம் வந்து ஆத்மா கிடையாது, எல்லாத்துக்கும் வந்து ஆசைதான் காரணம், சூன்யம், நிர்விசேஷ சூன்யம், எல்லாமே வந்து சூன்யமான. இந்த கொள்கை யார் முடியடிச்சாங்கன்னா ஆதிசங்கரர் முடியாது, சங்கராச்சாரியர். அவர் வந்து மாயாவாத கொள்கை கொண்டு வந்தார். மாயாவாத கொள்கை என்னது? எல்லாம் ஒன்று தான், வேதங்களை ஏற்றுக்கொள்றது. புத்தருடைய கொள்கை வேதங்களை நிராகரிக்கும். வேதனை மாடினா பௌத்த கோயிலில் நாஸ்தி, புத்தர்கள் வந்து நாஸ்திகர்கள், அவங்க வேதங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. வேதங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, ஆத்மாவை ஏற்றுக்க மாட்டாங்க, பகவானை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் நாஸ்திகர். வேதனை மாடினா பௌத்த கோயிலில் நாஸ்தி. இந்த மாயாவாதம், மாயாவாதங்கிறது அத்வைதம், எல்லாமே ஒன்றுன்னு சொல்கிறேன். இது யார் முறியடித்தாங்க மாயாவாத கொள்கையை? ஃபஸ்ட்டு ராமானுஜர் வந்தார், 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ராமானுஜர் வந்து அத்வைத கொள்கையை டிஃபீட் பண்ணார். எப்படி பண்ணார்? விசிஷ்டா, அந்த அத்வைத கொள்கையிலேருந்து வேறுபடுத்தி காமிச்சார். எல்லாம் ஒன்று தான், கரெக்டு, ஆனால் அதே சமயம் அது ஒன்று வேறாகுது. எப்படி? அந்த பரபிரம்மத்துக்கு தான் இந்த பிரம்மெல்லாம் தோணும். ஆதிசங்கருடைய கொள்கை எல்லாம் ஒன்று, பிரம்மம். ராமானுஜர் கொள்கை பிரம்மம், பரபிரம்மம். பிரம்மம் வேற, பரபிரம்மம் வேற, அவர் வேறுபடுத்தி காமிச்சார். ஜீவாத்மா வந்து பரமாத்மான்றது வருது, அப்போ ரெண்டும் ஒன்றும் இல்லை. அந்த பரமாத்மான்றது ஜீவாத்மா வருது, அது ஒன்றாயிருது இல்லை, வேறு வேறு. அந்த பரமாத்மாவுக்கு சேவை பண்ணுறதா ஜீவாத்மாவுடைய சொரூபம் அப்படின்னு சேவை பக்தி தொண்டை வந்து பிரச்சாரம் பண்ணவர் ராமானுஜாச்சாரி. அது இன்னும் உறுதிப்படுத்துவது தான் மாதவாச்சாரி. 800 வருஷத்துக்கு முன்னாடி 700 வருஷத்துக்கு மாதவாச்சாரி வந்தார். என்ன பண்ணார்? இன்னும் அதை உறுதிப்படுத்தினார். பக்தி தொண்டு தான் உயர்ந்தது, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று இல்லை, வேறு வேறு. அந்த பகவானுக்கு சேவை பண்ணுறது தான் மிக உயர்ந்தது, பக்தி தொண்டு. பகவானின் பக்தினால் மட்டும்தான் உணர முடியும். இப்படி ஒரு 9 பாயிண்ட்டு அவருடைய போதனைகள், 9 பாயிண்ட் இருக்குது. அதில் ஒன்று வந்து கிருஷ்ணா தான் முழுமுதற் கடவுள், அவர் பக்தி தொண்டர்களை மட்டும்தான் அணுக முடியும், பக்தி தொண்டு தான் மிக சிறந்தது, ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று இல்லை, வேறு வேறு. அப்புறம் அந்த பகவானுக்கு சேவை பண்ணுறது தான் பக்தி மார்க்கத்தின் மூலமாக தான் அவர் அடைய முடியும். இப்படி ஒரு 9 பாயிண்ட்டு இது ஸ்ட்ராங்காக வலுவாக பிரச்சாரம் பண்ணார் யாரு? மாதவாச்சாரியா. அப்போ திரும்பி ஒருக்கா கூடி வியாசரை பார்க்கறதுக்காக ஏற்கனவே ஒரு தடவை 10 நாள் போயிட்டு வந்தாங்க, திரும்பி ஒரு தடவை போனேன். இந்த தடவை வியாசர் என்ன பண்ணாங்க, அவர் ஆசீர்வாதம் பண்ணி 8 சாலக்கிராம் விக்கிரம் ஷீலா, சாலக்கிராம் ஷீலா, அதை வந்து அவருடைய மடத்தில் இப்பயும் உடுப்பியில் போன 8 மடம் இருக்கும். அந்த உடுப்பி கோயிலை சுற்றியும் 8 மடங்களை வந்து நிறுவினேன். உடுப்பி கோயில், உடுப்பி கிருஷ்ணா, இதுவும் மாதவாச்சாரியோட அற்புத லீலையில் ஒன்று. மாதவாச்சாரி ஒரு நாள் உடுப்பி கடற்கரையில் உட்காந்துட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டுருப்பார். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது துவாரைக்கிலேருந்து ஒரு படகு, ஒரு போட், ஒரு கப்பல் வரும், அது வந்து அப்படியே தண்ணியில் மாட்டி மாதவாச்சாரி பொறுவார் தன்னுடைய அங்க வஸ்திரங்கள் அதை அப்படியே சுரட்டுவார். சுரட்டுனா அப்படியே அந்த கப்பல் கரைக்கு வரும்.
அந்த கப்பல் உள்ள வியாபாரி தெரிஞ்சதும் இந்த இவருடைய இந்த சுவாமிஜி இந்த சுவாமியுடைய கருணையில தான் நம்ம வந்திருக்கோம், அவருக்கு கையில் காமிச்சாங்க இல்லையா அது அவருடைய சக்தியில தான் வந்ததுன்னு தெரிஞ்சு அவர் பிரார்த்திக்கிறார், உங்களுக்கு என்ன வேணும், நான் துவாரகிலேருந்து வரேன், இங்கே வியாபாரம் பண்ணுறது நிறைய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆபரணங்கள் பவளம் முத்து மாணிக்கம் எவ்வளோ பொருட்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும். அவர் சொன்னாங்க அந்த கப்பலில் என்ன பண்ணுவாங்கன்னா கப்பலை வந்து பேலன்ஸ் பண்ணணும், ஒரு பக்கம் ஜாமான்லாம் அடுக்கி வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து பள்ளமாயிரும் இல்லையா, அதுக்கு எப்பவுமே கப்பலில் ரெண்டு கோபிச்சந்திரன் தூக்கி போட்டு வருவாங்க, அந்த துவாரகையில் நிறைய கோபிச்சந்திரன் இருக்கும், அந்த கோபிச்சந்திரங்கிறது ஒரு பாறை ஒரு மண் இப்போ நெற்றியில் வைக்கணும் இல்லையா, இந்த கோபிச்சந்திரங்கிறது கிருஷ்ணருடைய தாமரை பாதப்பட்ட மண், ஒரு ஒரு பாறை கல் அது மண், அதுதான் அந்த கோபிச்சந்திரன், அது ஒரு பெரிய ரெண்டு பாறை, பெரிய பாறை வந்து பெரிய பாறையை தூக்கி கப்பலில் போட்டான் அந்த கப்பல் வியாபாரி, என்ன பண்ணால் அப்போ லோடு இருக்கும் இல்லையா, லோடுக்காக வேண்டி போட்டது, லோடுக்காக வேண்டி போட்டது, மாதவாச்சாரியை சொல்லுவாங்க அந்த கப்பலில் ஒரு கோபிச்சந்திரனுக்கு அது எனக்கு வேணும், அது ஒரு ஆளெல்லாம் தூக்க முடியாது, அது தூக்கிறதுக்கு வந்து 40 பேர் அது வேணும், மாதவாச்சாரி ஒரே ஆளுக்கு அசாதாரணம் தூக்கிட்டு வராது, ஒரே ஆளு தூக்கி அப்படி ரெண்டா உடைப்பார், உடைச்சா அதில் ரெண்டு விக்கிரகம் இருக்கும், ஒன்று கிருஷ்ணா பலராம் பலராம். இப்போ கிருஷ்ணா வந்து துவாரகையில் ருக்மிணி தேவி வழிபாடு பண்ண கிருஷ்ணர், ருக்மிணி கிருஷ்ணன் ருக்மிணி வழிபாடு பண்ண கிருஷ்ணன், ஸோ கிருஷ்ணாவை பார்த்துட்டு ரொம்ப அழகு, அப்படி கிருஷ்ணாவுடைய கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி அவ்வளோ அழகு அந்த விக்கிரகம், பகவான் இப்படி விழுந்து விழுந்து பிரார்த்திச்சார், பிரார்த்தனை பண்ணி அந்த விக்கிரகத்தை வந்து கொண்டு அழகாக வந்து பிரதிஷ்டை பண்ணார், விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி கோயில் கட்டணும், எல்லாரும் சொல்கிறாங்க மிக பிரம்மாண்டமான கோயில் கட்டணும், ஸ்ரீரங்கம் மாதிரி பெரிய கோயில் கட்டணும், இப்போ மாதவாச்சாரி சொன்னார் கோயில்லாம் பெருசாக வேண்டாம் சின்ன கோயிலாக இருக்குது, நம்ம பிரச்சாரம் அதிகமாக பண்ணணும், பிரச்சாரம் அதிகமாக பண்ணணும், கோயில் சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னு, இன்றைக்கி உடுப்பி கோயில் பார்த்தா பெரிய பிரம்மாண்டமான கோயில், சின்ன கோயில் தான், பெரிய அந்த ஸ்ரீரங்கம் மாதிரியோ இல்லை பெரிய கோயில் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோயில் இல்லை, அது சின்னதாக இருந்தால் அவ்வளோ அழகாக இருக்கும், சின்ன கோயில் தான் அவ்வளோ அழகாக பண்ணி அங்கே பிரச்சாரம் தான் மெயின், 8 மடங்களை நிறுவினார் அந்த கோயிலை சுற்றி, 8 மடங்களை நிறுவி அந்த ஒவ்வொரு மடத்துக்கும் தன்னுடைய பிரதான சீடர்களை ஒருத்தரை வந்து மடாதிபதியாக வச்சு அவங்க தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்ணுவாங்க, ஏகாதசி விரதம் இருக்கிறது, விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது, பூஜா பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விக்கிரக வழிபாடு, பகவானை எப்படி ஆராதிக்கணும், பகவானை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கணும், மாதவ சம்பிரதாயம் வந்து சைத்தன்ய மகாப்பிரபு என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ணருடைய தனித்தன்மை, கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள் மாதவாச்சாரியை ஏற்றுக்கிட்டார், அதனால் சைத்தன்ய மகாப்பிரபு வந்து மாதவ சம்பிரதாயத்தை வந்து ஏற்றுக்கிறார், ஏன்னா அது கிருஷ்ணா முழுமுதற் கடவுள் ஏற்றுக்கிறதுனால. ஸோ எப்படி இந்த 8 மடங்களை நிறுவி அழகாக தன்னுடைய சீடர்களை வந்து அந்த மடத்தை நிர்வாகம் பண்ணி வச்சு இன்றைக்கும் போனால் அந்த கோயிலில் அந்த சீடர் பரம்பரையில் வரக்கூடிய அந்த மடாதிபதிகள் தான் இங்கேயும் அங்கே பூஜை பண்ணுவாங்க. தென் அந்த உடுப்பி கடற்கரையில் மால்பே மால்பேன்னு ஒரு பீச் இருக்கு, அந்த பீச் கடற்கரையில் பலராமுடைய கோயிலை ஸ்தாபனம் பண்ணுறோம், பலராம் விக்கிரகம் இப்படி கிருஷ்ணா பலராம் ரெண்டு அற்புதமான விக்கிரகம், எப்படி மாதாச்சியுடைய மகிமைகளை சொல்லிகிட்டே போகலாம் நிறைய இருக்குது, இந்த வியாசரை பார்க்க போனார் இல்லையா வியாசதேவரை பார்க்க போகும்போது ஒரு தடவை புலியெல்லாம் வந்துடும் காட்டில், காட்டு வழியாக தான் போகணும், புலி கூட ஃபைட் பண்ணுவார், புலி கூட சண்டை போடுவார், இன்னொரு தடவை போகும்போது கொள்ளைக்காரங்களாம் வந்து அட்டாக் பண்ண வந்துடுவாங்க, இவர் சீடர்களோடு போயிட்டு இருப்பார், கொள்ளை கூட்டுக்காரங்கள அவன் வந்துடுவான், என் கொள்ளை கூட்டுக்காரங்கள சண்டை போடுவார், இன்னொரு தடவை என்ன பண்ணுவார், அவர் சீடரில் ஒத்துனுக்கு உதய தீர்த்தாங்கிற பேர் அவர் பேர் மறந்துச்சு, அவருக்கு சண்டையெல்லாம் போட்டு பழக்கமே இல்லை, அவர் ஒரு நாள் காட்டு வழியாக போகும்போது கொள்ளை கூட்டுக்காரங்க வழிபறிச்சிடுவாங்க, அவர் மாதவாச்சாரி அவரை பார்த்த உடனே அவருக்கு எங்கேருந்து சக்தி வரும்னு தெரியாது, கொள்ளை கூட்டுக்கெல்லாம் அடிச்சு வரைக்கிட்டு வரல, அந்த மாதிரி அமானுஷ்யமான சக்திகள், நீச்சல் பண்ணுவார், குத்துச்சண்டையெல்லாம் போடுவார், ஒரு நாள் 30 சீடர்கள் அவர் கூட குத்துச்சண்டை போட்டு அவர் ஜெயிக்க முடியல, அவனால் அவர் பிடிக்க முடியல, அவங்களால குத்துச்சண்டை, அப்புறம் வாழைப்பழம் எவ்வளோ சாப்பிடுவோம் நம்ம, உனக்கு எவ்வளோ வாழைப்பழம் கொடுத்து எவ்வளோ சாப்பிடுவோம், ஒரு நாளே மாதவாச்சாரியர் 4000 வாழைப்பழம் சாப்பிடுறேன், 30 குடம் பால் குடிச்சாரு, 30 குடம் பால், 4000 வாழைப்பழம், நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது, இப்படி அமானுஷ்யமான சக்திகளை உடையவர், இதெல்லாம் அவருடைய மகிமைகளா இருந்தாலும் அவர் பண்ணின முக்கியமான வேலை என்னது, கிருஷ்ண பக்தியை வந்து பிரச்சாரம் பண்ணுச்சு, ஒரு நாள் இந்த அப்படி யாத்திரை போவார் தன் சீடர்களோட, அப்போ பத்ரிதாசன் போகிற வழியில் ஒரு ஆற்றை கடந்து போகணும், அப்போ வந்து அந்த டைமில் வந்து அந்த ஏரியா வந்து முகலாய மன்னனுடைய கண்ட்ரோலில் இருந்தது, அவர் பேர் இன்னும் சுல்தான் கில்ஜியன் அவர் நவாப்
ஜலாலுதீன் ஜலாலுதீன் கில்ஜின்னு ஒரு சுல்தான் இருந்தான். ஒரு மகளாக இருப்பானே புக்கில் வரலாறுல படிச்சு இங்கே நமக்கு வந்து இந்தியா மேப்பே தெரிய மாட்டேங்குது. வரலாறுல ஜலாலுதீன் கில்ஜியில் தெரியும். ஜலாலுதீன் சுல்தான் கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜின்னு ஒரு சுல்தான் இருந்தான். ஒரு மகளாய் மன்னன் அந்த டைமில் வாழ்ந்துருந்தான். அத்துவாச்சாரியர் இருந்த பொழுது அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம் அது. இவங்க அந்த ஆற்ற கடக்கும் போது அந்த சிப்பாய்களை விடமாட்டாங்க. நீங்கள் எப்படி ஆற்ற கடந்து போகலாம், அவங்கள வந்து அனுமதிக்க மாட்டோம், மன்னருடைய ஆட்சி அனுமதி இருந்தால் தான் போக முடியும்ட்டு இவரை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே நீந்தி போயிடுவார். மாத்துவாச்சாரோட சீடர்களும் ஓட்டு கொடுக்க மாட்டேன்னு இவங்க அப்படியே நீந்தி போயிடுவாங்க. நீந்தி போனவங்களும் அக்கறையில் வந்து சிப்பாய்கள் கைது பண்ணிடுவாங்க. கைது பண்ணி சுல்தான் படி கொண்டு நிறுத்துவாங்க. அப்போது அந்த ஜலாலுதீன் சுல்தான் வந்து மாத்துவாச்சாரியர் பார்த்தோன்னே அப்படி பிரமிச்சு போடுவாங்க. அழகு தேஜஸ் அவருடைய முகம் அவருடைய பேச்சு எல்லாம் பார்த்து அவரே அப்படி சரணடைஞ்சிடுவாங்க. இவர் சாதாரண நபர் இல்லை, இவர் மகா புருஷர். அவருடைய உடம்புல 32 அடையாளங்கள் இருக்கும். ஒரு தூய்மையான தெய்வீகமான பிரச்சாரகர், அதாவது பகவானை உலகத்தில் அனுப்பி வைக்கப்பட்டவருக்கு இந்த அடையாளங்கள்லாம் இருக்கும். அப்போ அவருடைய உடம்புல அந்த 32 அடையாளங்கள் இருந்து அதெல்லாம் அந்த தேஜஸ் ஆனதோடைய பக்தி அவருடைய அந்த கருணை அந்த சுல்தான் அப்படியே சரண்டர் ஆகிட்டான். நிறைய பொன் பொருள் நிலம் எல்லாம் தானம் கொடுத்தா அவங்களுக்கு என்ன வேலை கேளுங்க நான் தரேன். ஸோ இப்படி மாத்வாசருடைய கருணையினால் பௌத்தர்கள் ஜைனர்கள் ஏன் முகலாயர்கள் கூட வந்து அவங்க கருணை பண்ண மாதிரி கிருஷ்ண பக்தியை வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணார். அதனால் அப்படியே ஆசிரமத்திலிருந்து தைத்திரேய உபநிஷத்துன்னு ஒரு புஸ்தகத்துக்கு விளக்கம் எழுதினார். எழுதிட்டு அதை அப்படியே கிளாஸாக கொடுத்துட்டுருக்கார். ஒரு 79 வயசு இருக்கும். அப்படியே கிளாஸ் முடிஞ்சோன்னே இந்த உடலை விட்டு அப்படியே பகவான்கிட்ட போயிட்டார் மாதவாச்சாரி. சென்றைக்கு அவர் அவதார தினம். அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், நம்முடைய பூர்வாச்சாரியர் அவருடைய கருணை அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்மளும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்ற அடைய முடியும். ரைட். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. ஏதாவது கேள்வியில் இருந்தால் கேட்கலாம்.